என் மகனதுன்னு சொன்னதாக இதுக்கு ஆதாரம் கண்டு கேட்டாங்க. இந்த வாருங்க இருக்குது பாருங்க. வருவி அண்ண உமர கால யோமன் அலல் மிம்பரி ஐயோன்னா சிஸ்தமிழு பக்கால சல்மானு லானஸ்மழு பக்கால உமரு வலிமதாக்க பக்கால சல்மானு அன்ன சியாப லம்மா கதிமத் மினல் இராக்கி ஃபர்ரக்தஹா அலைனா சௌபன் வ அகதுத்த சௌபைனி لنفسك فقال عمر اما هذا فصوبي واما الاخر فاستعرته من ابني ثم دعا ابنه عبد الله وقال اين صوبك فقال هو عليك فقال سلمان قل الان ماشيت يا امير المؤمنين امير المؤمنين வளைச்சு எந்த துணி எங்க இருந்து வந்து கேள்வி கேட்டுட்டு உங்களுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம்னு சொல்றாங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க ரெண்டு துணி வச்சிருக்கீங்க எனக்கு ஒரு துணி இருக்குதே எப்படின்னு உடனே அவர் சொன்னார் என் மகன் இருந்து வாங்கினேன் இரவல வாங்கினது என் மகன் இருக்கிறார் கூப்பிட்டுக்கல் அவருக்கு கேட்டவுடனே உங்க மேல இருக்கிற துணியா ஏன் துணி என்று அவருடைய மகன் சொன்னார் இந்தாங்க இதனுடைய கிளிப்ஸ் இதனுடைய ரெக்கார்டு அடுத்து இது என்ன இன்னொன்னு சொன்னார் பொய் சொன்னேன் ஒரு குடும்பத்தோடு அவருக்கு என்னையும் இன்னும் குடும்பத்தையும் நாடினவங்கன்னு சொல்லி பொய்ய சொல்றாரு இப்படித்தான் இவர் பேசுவாரு அடிச்சு பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் அடிச்சு பார்த்திருக்கணும் பட்டன் தான் இருக்குதுல்ல கொஞ்சம் அடிச்சு பார்த்திருந்தா வந்துட்டு போகுது என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறதுக்கு முன்னால அதை கொஞ்சம் அடிச்சு பாருங்க முதலே சொல்லிருக்கீங்கல்ல அந்த காலத்துல இருந்த இமாம்களுக்கு எல்லாம் அதிசு தேடி கிடைக்காம போட்டிருக்கோம் யாங்க இன்னைக்கு எந்த நிலையில இருக்க தெரியுமா ரெண்டு பட்டனை தப்புனா கொட்டும் என்னென்னமோ கொட்டுது அதுல இதுவும் கொட்டுது அப்ப எடுத்து பாத்துருக்கணுமா இல்லையா அதுக்கு முன்னால ஏன் மேல மாதிரி போய் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதிசுல இருக்குது வருவிய ஹாதல் லப்சு அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவா ஹாதல் லப்சு அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதின் அபூ மூசா வானசுன் வான் அபி தர்ரின் பி மானாஹு அன் அலியின் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹத பி யதி ஹசனின் வ ஹுசைனின் ஃபகால மன் அஹப்பனி வ அஹப்ப ஹாதைனி வ அபாஹுமா வ உம்மஹுமா கான மஈ ஃபி தரஜதி யௌமல் கியாமா வ ருவிய அன் ரஜுலன் இந்த ஹதீஸ் நீளமா இருக்கு அதுக்கு முன்னால மா ஆயுதத்து தலஹான்ற கேள்வியும் இருக்கு கொடுங்க ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லி முடிச்சிருக்கோம் திரும்ப வந்து வாய்ப்பாடு பாடிராம என்ன பதில் சொல்லி இருக்கிறோம் இரண்டாவது சகோதரர்களே இந்த குற்றச்சாட்டுக்கு இப்ப நான் வச்சிருக்கிற இந்த காற்று பிரிய விட்டங்கிறதுக்கு முழுமையான ஹதீஸ் இருக்க ஒரு பெரிய அவதூறு சொல்லி இருக்க இதுக்கு அது பதில் சொல்லி ஆகணும் மக்களுக்கு மத்தியில இதே மாதிரி சகோதரர்ல ஃபிக்ஹு நூல்கள் மேல இவர் அவதூறு கூறுறதுன்னு சொன்னா அதுக்கு பக்க பாக விளக்கம் சொல்ல தேவையில்லை ஒரு இதுல அடிக்கிறார் பாருங்க அவர் எழுதுறாரு குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹு நூலை படிப்பது மிகவும் சிறந்தது குர்ஆன் முழுவதையும் படிப்பதை விட ஃபிக்ஹு நூலை படிப்பது மிகச் சிறந்தது ஃபதாவா ஆலம்கீர் பாகம் 4 பக்கம் 359 குர்ஆன் பக்கம் மக்களை நெருங்க விடாமல் அல்லாஹு ஜல்லசானு தாரா நமக்கு அருளிய அந்த மாபெரும் பொக்கிஷத்தை மக்கள் அறியக்கூடாது என்பதற்காக நீங்கள் செய்த இந்த சதி திட்டத்திற்கு இது சதி திட்டம் குரானை விட்டுட்டு ஹதீஸப்படி குரானை முழுமையா படிக்கிறத ஹதீஸ் இல்ல குரானை முழுமையா படிக்கிறத விட ஹிதாயத்துக்கு படி முன்னியத்தில் முசல்லிய படி நூல்களாக படி ஃபிக்ஹு நூல்களை படி அதுதான் சிறந்தது அப்படின்ட்டு ஃபதாவா ஆலம்கீர்ல பாகம் பக்கம் சரக்கு தான் எல்லாம் அள்ளி விட்டுருக்கிறார் இந்த இதை அவர் நிரூபிச்சு காட்டணும் இதை எடுத்து காட்டணும் அப்படி காட்டுவாரே ஆனால் அது ஃபதாவா ஆலம்கீரியா இருந்தாலும் சரி ஓலம்கீரியா இருந்தாலும் சரி இங்கேயே தீ வச்சு கொளுத்துறேன் காட்ட முடியலன்னா மக்கள் முன்னால் மன்னிப்பு கேளுங்க அருமை சகோதரர்களே ஒன்றா ரெண்டா எத்தனை எடுத்து வைப்பது எவ்வளவு ஒரு கொடுமையான சட்டத்தை சொல்றாரு இன்னொன்னு சொல்றாருங்க இதே நூல்ல தான் அவர் எழுதுறாரு பொய்களுக்கும் பஞ்சம் இல்லை அபு இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தந்தை இமாம் அபு ஹனீஃபாவை அலி ரழியல்லாஹு அன்ஹுவிடம் அழைத்து வந்து அபு ஹனீஃபாவை அவங்க அப்பா அலி இடத்துல அழைச்சிட்டு வந்து துவா செய்ய சொல்லுவார்கள் பாருங்க இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தந்தை இமாம் அபு ஹனீஃபாவை அலி ரழியல்லாஹுவிடம் அழைத்து வந்து துவா செய்ய சொல்லுவார்கள் நல்லா விளங்குதா அபு ஹனீஃபாவை அவங்க அப்பா அழைச்சிட்டு வந்து அலியிட்ட விட்டுட்டு என் மகனுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க எங்க இருக்குது துர்ருல் முஃத்தார் பாகம் 1 பக்கம் 26 துர்ருல் முஃத்தார காட்டுறேன் காட்டணும் எடுத்துக்கொண்டாந்து எனக்கு போடணும்
அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, விமர்சிக்கிறாரு, அலி அவர்களின் மரணம் ஹிஜ்ரி 40, இமாம் அபு ஹனீஃபாவின் பிறப்பு ஹிஜ்ரி 80. 80ல் பிறக்கிறாரு, 40ல் இருந்து அழிட்ட கொண்டாந்து இமாம் அபு ஹனீஃபா 80ல் பிறக்க போறவரை அங்க வாப்பா அழைச்சு கொண்டாந்து வந்து துவா செய்ய சொன்னாங்க. பொய்களுக்கும் பஞ்சம் இல்லை, பிக்கு நூல்கள் வெக்கமா இல்ல. சகோதரர்களே, இவங்களா மாற்றம் சொல்றது? இப்படியாவது ஒரு இருக்கிறத விமர்சிங்க. அந்த விமர்சிக்கக்கூடிய தகுதி கூட கிடையாது, செய்யணும்னு தான் விரும்புறீங்களா? உள்ளதை சொல்லி விமர்சிங்க. இப்படி எழுதியிருக்கிறார் அந்த நூல்காரரு, இப்படி எடுத்து காட்டுங்க. அதே மாதிரி சரி அந்த நூலுக்கு தீ வைத்துக் கொடுத்துறேன். இந்த அர்த்தம் எழுதியிருந்தால் அலியை அவங்க வாப்பா அழைச்சிட்டு வந்து அழியிட்ட விட்டு அழியங்கள அபு ஹனீஃபாவை, அபு ஹனீஃபாவை அவங்களுடைய வாப்பா கையோட கூப்பிட்டு கொண்டாந்து அழிவினால் உட்கார வச்சு செய்யுங்க சொல்லி இருந்தால், அது இந்த நூல்ல எழுதி இருந்தால், இப்படிப்பட்ட பொய் சொன்ன நூலை உங்களுக்கு முன்னாலே நான் ஏறுகிறேன். அப்படி சொல்லல, மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க, மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேளுங்க. இன்னும் இருக்குது நிறைய எடுத்து போட வேண்டியது. இதை நாங்க தப்பா நடத்திட்டோம், செய்யவே முடியாது. தப்பு தவறுன்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை. என்ன எழுதுறாரு தெரியுமா? அதுக்கு பின்னால ரஹமத் ஆசிரியருக்கு இறுதியாக ரஹமத் கோஷ்னியருக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நஜாத்தின் எந்த கட்டுரைகளும் தீர்ப்புகளும் தனி ஒருவனால் முடிவு செய்யப்படுவதில்லை. இந்த இதெல்லாம் எழுதி போட்டு எழுதுறாரு. நஜாத்தில் வெளிவர்ற இந்த கட்டுரைகள் தீர்ப்புகள்லாம் ஒரு மனுஷன் எழுதுறதில்ல, பட்டம் பெற்ற ஆலிம்கள், உலகியல் அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் அடங்கிய ஆசிரியர் குழு வரிக்கு வரி பரிசீலனை செய்த பிறகுதான் வெளியிடப்படுகிறது என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். வரிக்கு வரி கிழித்ததுடைய அழகு இது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சைபுதீன் ரசாதி எவ்வளவு பெரிய ஒரு தெல்லும் உள்ளுகளையும் பொய்களையும் துணிந்து சொல்கிறார் என்பதற்கு பல ஆதாரங்களை நான் இதுவரைக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவுமே வந்து பாரதூரமான பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை நான் வைத்திருக்கிறேன். அதில் ஒன்றுக்குமே பதில் சொல்லலை. ஒன்னே ஒன்றுக்கு பதில் சொல்லியிருக்கிறார், அது பதில் என்னங்கிறத பார்க்குறேன். நான் கேட்டதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. முதல்ல என்னன்னு கேட்டால், கசரு தொழுகை சம்பந்தமா அதிசை கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலாது, இஜ்மா கொண்டுதான் சொல்ல, இஜ்மா இல்லாமல் சொல்ல முடியுமான்னு கேட்டார். எடுத்து காட்டியாச்சு. அதுக்கப்புறம் சமாளிக்க என்ன செஞ்சாரு, இஜ்மா கொண்டு நான் இப்படி சொல்லலை, அது இருக்குது ஹதீஸ்ல, எங்களுக்கு நாங்களும் அதை படிச்சு தான் இருக்கிறோம், ஹதீஸ்ல இருக்குது, அந்த ஹதீஸை வச்சு இஜ்மா செஞ்சிருக்காங்கன்னு சொன்னேன் எப்படியே மாத்துறாரு. இது நல்லா தெரியும்னு நான் முதல்ல நிறுவியிருக்கிறேன். மாதவிடாய் பெண்கள் வந்து விடுபட்ட நோன்பை கலா செய்யணும் என்பதற்கு ஹதீச கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலுமா, குரானை கொண்டு உங்களுக்கு சொல்ல இயலுமான்றதான் சவால் விட்டார். அப்படி சொல்லலன்னு சொல்லி அதுக்கு பல்ட்டி அடிச்சாரு. அதுலேயே அவர் பொய்யனுங்கிறது கன்ஃபார்மா நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்து வந்து மூணாவதா என்ன செய்யாருன்னா, அந்த ஊம செய்தான் ரசூல்லா சொன்னாங்கன்றாரு, அதுக்கு ஆதாரம் கேட்டோம். அபு அலி தக்காக்கு சொன்னாருண்டாரு, 400களில் வாழ்ந்தவர், அது ரலியல்லாஹு அன்ஹு வச்சு நான் சஹாபி நினைச்சுக்கிட்டேன்டாரு. அது மாதிரி சொல்லி கடைசியில் இன்னைக்கு என்ன பல்ட்டி அடிக்கிறாருன்னா, அதிசி இருக்குது யாவத்தில் இருந்துச்சு, அதை இப்போ தான் தேடி எடுத்தேன்டாரு. அது ஒரு பல்ட்டி. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சனதை காணும், அதுக்கு சனதோட ஹதீஸை தாங்கன்னு கேட்டோம். சையத சாபிக்கு எழுதின ஃபிக்ஹு சுன்னாவுலையும் அந்த கஸ்புல் அசராரிலையும் இருக்குங்கிறாரு. அதில் உண்மை இல்லை, சொல்லப்படுகிறது தான் இருக்கிறது. யார் சொன்னா என்னங்கிறது, ரசூலுல்லாஹி சொன்னதாக சொல்லப்படுகிறது. அப்போ அதுக்கு இது வரைக்கும் என்ன செய்யலை, தனது தரல. அப்போ இப்னு தைமியா சொன்னது நீங்கள் தந்தீங்களான் இருக்கிறாரு. இப்னு தைமியா சொன்னது இப்னு தைமியா சொன்னார்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹி சொன்னார்னு விட்டு அடிச்சிட்டு போகல. இப்னு தைமியா எப்படி சொல்லி இருக்கிறார், இப்னு தைமியா இப்படி சொன்னதுக்கு ஆதாரம் தான் வேலை முடிஞ்சு விட்டது. என்ன சொல்கிறாரு, சஹாபாக்கள் ஃபத்வா கொடுத்தாங்கிறாரு, அவ்வளவுதான். அது இருக்கிறது. அதுல சஹாபாக்களுக்கு சனது கேட்பதற்கும் ரசூல்லாவுக்கு சனது கேட்பதற்கும் சமமானதா? அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், சஹாபாக்கள் விஷயத்தை ஃபாலோ பண்ற கட்டாயம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி அவர் சனதை வச்சு தான் சொல்லியிருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில நாங்க சொல்றோம். வேணும்னா சனதை தேடி கேட்டாலும் தருவோம், தேவையில்லை எங்களுக்கு. நாங்க சொன்னது இப்னு தைமியா இப்படி சொல்லி இருக்கிறார், அதுக்கு ஆதாரம் தந்தாச்சு. ரசூல்லா சொல்லி இருக்கிறார் என்பதற்கு நீங்க என்ன காட்டணும், மூல நூல்ல காட்டணும், எந்த ஹதீஸ்ல எந்த அறிவிப்புல எழுதப்பட்டிருக்கிறது,
அது யார் அறிவிப்பாளர்? அறிவிப்பாளர் நூலாசிரியர் வரைக்கும் உள்ள சனது என்னன்னு காட்டணும், காட்டல. அடுத்து என்னன்னு கேட்டா, நபியின் குடும்பத்தாரை நேசிப்பது சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தியை சொன்னார். அப்ப அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னது ஆதாரம் கேட்டா ஒரு ஆதாரம் கொடுத்திருக்கிறார். என்ன ஆதாரம் கொடுத்திருக்கிறாரு? இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. இது வந்து நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸ் போட்டு காட்டுங்க. பொன்னான பிறந்த ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, அதுல என்ன வருதுன்னா, ஒருத்தர் வர்றாரு, மா அதத்து மின் கதீரி சலாத்தின் உலாசியாமின், நான் பெரிய அளவு நோன்பு தொழுகிறேன், என்கிட்ட இல்ல, என்னப்ப உண்டு இருக்குது, யார சொல்லா உங்களையும் குடும்பத்தையும் நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேசிக்கிறவன் என்னோட இருப்பான்டாங்க, இதான் அவர் சொல்றாரு. அப்படி சொல்லி நபிகள் நாயகத்து குடும்பத்தை நேசிப்பது எவ்வளவு சிறப்பு தெரியுமாங்கிறாரு. நபிகள் நாயகத்தின் சிறப்பு சொல்ற வேற ஹதீஸ காட்டுறாரு, இந்த ஹதீஸ காட்டல. இந்த ஹதீஸ்ல என்ன இல்ல, வந்து அந்த ஒரு மனிதர் வந்தாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார், சம்பவம் சொல்றாருல, ஒரு ஹதீஸ சொன்னார்னா அந்த ஹதீஸ தான் எடுத்து காட்டணும். ரசூலுல்லாஹ் குடும்பத்தை நேசிக்கிற சம்பந்தமா பல பல சம்பவங்கள் இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு மனிதர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையும் உங்க குடும்பத்தையும் நேசிக்கிறோம் என்று சொன்னாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நேசிப்பவர் இருப்பாண்டு, ரசூலுல்லாஹ் குடும்பத்தில எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா, இது இருக்குதா, எதை இருக்கு நீங்க சொன்னீங்களோ அதை காட்டணும். வேற ஒண்ணு எடுத்து காட்டுறாரு. வேற ஒண்ணு எது? அது வந்து எப்படி வருதுன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வந்து ஹசன் ஹுசைன் கையை பிடித்தார்களாம். பிடித்து, யார் என்னையும் இந்த ரெண்டு பேரையும் இவங்க தாய் தந்தையரையும் விரும்புகிறாரோ அவர் வந்து யோமுல் கியாமாவுல என்னுடைய தர்ஜாவில் இருப்பார். இது இதை நான் கேட்டேன், இதை நீங்க அதுல சொல்லியிருக்கிறீங்க. ஹசன் ஹுசைனை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்தை சொல்றீங்களே, நீங்க இந்த ஹதீஸ்ல அரபியெல்லாம் போட்டு சொல்றீங்க, மா ஆயுதத்து மின் கசரத்தி சலாத்தின் சியாமின். அந்த ஹதீஸ்ல இது நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து கேட்கவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. அதுதான் டாபிக். அப்ப நீங்க போய் தான் சொல்லி இருக்கிறீங்க. அடுத்து என்னன்னு கேட்டா, போடுறதுக்குள்ள ரெண்டு குற்றச்சாட்டு முதல் சொன்னாரு, உங்களை நேசிக்கிற நாயகமே நேசிக்கிறீங்களா? யார நேசிக்கிறோ அவர் கூடிய தன்னத்தினை வருவீங்க. எவ்வளவு பெரிய வாக்குமார் நேத்து உள்ள விஷயத்துல ரெண்டு ஹதீஸ் எடுத்து தான் கேட்டேன். நான் வந்து இந்த லிஸ்ட்ல குற்றச்சாட்டுல வைக்கல, நேத்து சொன்னதுல ரெண்டு ஹதீஸ் தாங்கன்னு கேட்டேன். அதுல பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்ல கிடையாது, வேற ஒரு விஷயத்துக்கு நான் கேட்டிருந்தேன். அவர் என்னமோ இப்ப குற்றச்சாட்டுல வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு செய்யறாரு. உமரலீலான சட்டை போட்டாங்கல்ல, அதை சொன்னார்கள், அதை விளக்குறாரு. பாயிண்ட சொல்றதுக்கு தயம் பத்தலன்னு சொல்லக்கூடியவர், பதில் சொல்வதற்கு கடமைப்பட்ட ஒருத்தர், அதை சொல்லாம ஹதீஸ பேப்பர் இருந்தா பேப்பர் தாங்க, அதை என்ன என்ன வாதம் வைக்க நாங்கள முடிவு பண்ணனே, நீங்க ஆதாரத்தை தாங்கன்னு ரெண்டு கேட்டோம், நேற்று சொன்னது கேட்டிருந்தோம். அந்த பேப்பரை தந்த பிறகு அதுல என்ன கேள்வி கேட்கிறோம், நாங்க முடிவு பண்ணுவோம், ஒரு அர்த்தத்துக்காக நான் கேட்போம். அவர் என்ன செய்யறாரு, இல்லை என்று சொன்னார்கள், இல்லை என்று அவங்க சொன்ன, இப்ப இந்த லிஸ்ட்ல அதையா சொன்ன, நேத்து பேசின நீங்க ரெண்டு விஷயத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது, கபூர்ல சந்திப்பேன் நீங்க அது தேவைப்படுது, உமரலிலான சட்டை சொன்னி தேவைப்படுது, அது தாங்கன்னு கேட்டுட்டு ஒரு வாதமும் நான் வைக்கவே இல்லை, அது வாதமே வைக்கல. கிளிப்பிங் போட்டு பாருங்க, நான் லிஸ்ட்ல வாச விஷயங்கள் கிளிப்பிங் போட்டு காட்டுறேன், அதைத்தான் கேட்கிறேன். இஜ்மா கசரு ஊம செய்தான், அதைத்தான் கேட்கிறேன், வாதமா வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து அன்பளிப்பை மூன்று முறைக்கு மேல மறுக்க கூடாதுன்னு சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொன்னதா சொன்னீங்க, அதை காட்டுங்க, கேட்டா சொல்லவே இல்லை. அது மாதிரி காற்று விடலாம் என்று மதுகப்பில் இருக்கிற விஷயத்தை எடுத்து வச்சோம், அதுல அவர் சொன்னபடிதான் அந்த கிதாபுல இருக்கு, டாபிக் அவ்வளவுதான், அம்தன் வேண்டும் என்று இருக்குது, அவ்வளவுதான். அப்ப அம்தன் இல்லை என்று அவர் என்ன செய்யறாரு, வாதிடுறாரு, வேணும்னு இல்லைங்கிறாரு. அப்ப பச்சையா போய் சொல்லிட்டாரு என்பது தெரிகிறது. இப்ப என்ன செய்யறாரு, அகதசங்கிற சொல்லு அது வந்து முத்தாத்தியான ஃபேலு அஃபாலன் வந்துருச்சு,
அதனால வந்து வேணும்னு செய்யறதுதான் அது குறிக்கும் அப்படிங்கிறார். அப்ப ஒரு மனிதன் வந்து துக்பல் சலாத்து அகதத ஹதத்து ஏற்பட்டவனுடைய தொழுகை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான்னு இருக்குத, அப்ப வந்து வேணும்னு விட்டாதான் ஏத்துக்கிற மாட்டான் இல்ல ஹத்தா ஏத்தவல்ல. அப்ப ஒளி செய்யறது இயற்கையா போச்சுன்னு வைங்க, அப்ப வந்து ஒளி செய்யாம தொழுதுலாமா? கேக்குறேன், அதிசயில வருதுல்ல ஹத்தா ஏத்தவல்லான்னு வருதா இல்லையா? ஹதசு என்பது அகதசங்கிறது சாதாரண வர்றதுக்கு பேர் தான், வேணும்னு வர்றதுக்கு இல்ல. அந்த அந்த சொல்லு மட்டும் விதிவிலக்கு சில அஃபாலங்கிற வசனில் வரக்கூடிய சில சொற்கள் அது லாசிமுடைய அர்த்தத்தில் இருக்கும். அப்ப ஹதீஸை வச்சு பார்த்தா தெளிவா வழங்குறது லாத்துக்பலு சலாத்து மன் அகதக ஹத்தா எதவல்ல, ஒழு செய்யற வரைக்கும் வேணும்னு ஹதசு விட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அர்த்தம் செஞ்சா, அப்ப சாதாரணமா அவனமேனி காத்து விட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் வருமா இல்லையா? காற்று விட்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றது கரெக்டா வரும். வேணும்னு காத்து விட்டவன் தொழுகைக்கு தான் ஒழு செய்யணும்னு சொன்னா, மீறி காத்து விட்டா ஒழு செய்ய வேண்டியது இல்லைங்கிறீங்களா? அப்ப ஹதீஸ்ல வந்து வெறும் அகதசத்தான் இருக்கிறது, நீங்க அந்த சரி அதுல அந்த அர்த்தம் இருந்தா எவனாச்சும் அம்தன் போடுவான், அதெல்லாம் இருக்கு அந்த அர்த்தம். அகதசண்டால வேணும்னு செய்யறது தான் அர்த்தமா இருக்குமே ஆனால், நீங்க வேணும்னு போட்டீங்க, வேணுங்கிறது வேணும்னு போட்டீங்க, வேணும்ன்றது போட்டீங்க. அப்ப பெரிய பெரிய மன்னிப்பு கேட்ட ஆகணும், பெரிய திருப்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன, இந்த இதுக்கடையில மற்றதெல்லாம் சொல்ல விபச்சார விஷயத்துக்கு ஒண்ணு சொல்லல, தகல்ல கூபி அகலாக்கு இல்ல, தாஜூர் சதுக்கு இதெல்லாம் சொல்ல கிடையாது. இல்ல வரும் வரும் தாஜ் ஒன்னு இருக்கணும், கடைசியா போறேன். அதுக்கு இடையில இன்னொரு விஷயத்தை சொல்றேன், இவர் சொல்லக்கூடியதுல ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் அட்வான்ஸா எல்லாத்துக்கும் பதில சொல்லிவிடுறேன். என்னன்னு கேட்டா, நஜாத்து பத்திரிகையில ஃபிக்குடைய வண்டவாளங்கள் ஒன்று எழுதணும், அந்த வண்டவாளங்கள் எழுதக்கூடிய உள்ளது கரெக்டா சொல்றதை நம்ம உள்ள போன மாட்டாங்க, மறுக்கவும் மாட்டோம். அந்த எழுதக்கூடிய நேரத்தில் நாங்கள் வந்து நூலகங்களோ லைப்ரரியோ புத்தகங்களோ ஒன்றுமே இல்லாத ஒரு காலம், அப்ப நேரடியான நூல்களை வந்து நாங்கள் எடுக்க முடியாத ஒரு காலம். அப்ப வந்து என்னன்னா, அந்த மதுகப்புடைய வண்டவாளத்தை ஹகீகத்துல் ஃபிக்குங்கிற ஒரு உருது நூலில் எழுதியிருந்தார்கள், போட்டு போட்டு எழுதியிருந்தார்கள், அதுல இருந்து எடுத்து என்ன செஞ்சோம், அதுல இருந்து எடுத்து நாங்கள் எழுதணும், அந்த நூல்ல போட்டிருந்தோம். நேரடியாக துல் முக்தாரப்ப எங்கள்ட்ட இல்ல, நேரடியாக இந்த ஹிதாயா ஹிதாயா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே இப்ப எங்கள்ட்ட இருக்கிறது, ஒரு கிதாப்பு இப்ப இல்லாம இல்ல. அப்பதான் மதரசாவில் இருந்து ஓதி முடிச்சு விட்டு அந்த வாழ்க்கையை திறந்துட்டு பத்திரிகை ஆரம்பிச்ச முதல் வருஷம், தாவாவை ஆரம்பித்த முதல் வருஷம் அனைவரும் 86 இருக்கக்கூடும். அப்ப அந்த நேரத்தில் எழுதும் போது அதுல பிறகு வந்து அதை பார்த்தோம்னா, அவர் அந்த ஹகீகத்துல் ஃபிக்கு என்பதுல ஃபிக்குகள உள்ளதையும் சொல்லியிருக்கிறாரு, இல்லாத சில சொல்லியிருக்கிறார், அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை வந்து இவர் மேடையில் பேசியும் இருக்கிறார். யாரு இந்த சைபுதீன் அவர்களை திருச்சியில எங்களுக்கு எதிராக ஒரு மாநாடு போட்டு, இவன் எங்கேருந்து எடுத்தான் தெரியுமா இதெல்லாம், இந்த ஹகீகத்துல் ஃபிக்குன்னு ஒரு புத்தகம் போட்டாங்க, அது அப்படியே காப்பி அடிச்சு எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லி, இது வந்து அவரே அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்கள்கிட்ட கிதாப் இல்லாத நேரத்தில் எதுலையாவது எழுதப்பட்டதான் எடுப்போம், அந்த காலம் மிஸ்காத்தை வச்சுதான் அதிசயம் பார்ப்போம், புகாரி கூட கிடைக்காது, அப்படி ஒரு காலம் இருந்தது. அதனால அந்த நேரத்தில் அந்த நஜாத்துல வாசிக்கிறார்ல ஒரு 7-8 விஷயங்கள் அவர் சொல்லுவாரு, கண்டிப்பா அது இல்லாத இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு உருது நூல்ல இது நீண்ட காலமா அது இருக்கிறது, அதுக்கு பதில் கொடுக்கறத நம்ம பார்க்கவும் இல்லை, மறுத்ததை பார்க்கவும் இல்லை. ஒரு நூல் இருக்கிறது, பல வருடங்களாக உருது மொழியில இருக்கிற நூல் வந்து பல வருடங்களாக இருக்கிறது, அதுக்கு மறுப்பு கொடுத்ததையும் பார்க்கல. உடனே அதை எடுத்து நாங்கள் எழுதணும், அதில் ஒன்றும் வெக்கப்படுவதும் மறைக்கிறது ஒன்றும் கிடையாது, இதுல தில்லுமுள்ள பிராடும் கிடையாது. இப்ப சொன்னார்ல சில ரெண்டு விஷயம் அந்த பிக்கு நான் கொடுத்து தயாரா இருக்கிறேன், அந்த விஷயத்தெல்லாம் என்னன்னு கேட்டா, அதை ஒரு அந்த நேரத்தில் நாங்கள் அதை செய்ய முடியும், நேரடியாக அந்த நூல் இல்லாத ஒரு காலத்தில் எழுதி வைத்ததை தான் சொல்ல முடியும், எந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது அதை பயன்படுத்தி கொண்டோம். இதுல தில்லுமுள்ள என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, அவர் உங்க முன்னால படுற பாட்டை பார்த்தீங்க, என்ன மாதிரி வார்த்தை வாதம் பாருங்க, எவ்வளவு மோசமான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு, அந்த நேரத்தில் எங்களுக்கு கிதாபுகள் கிடைக்கல, ஓதிட்டப்பத்தான் வந்தோம், ஏதாமும் வந்து எல்லாத்தையும் சொல்லிடலாமா? அப்ப இட்டு கட்டுறதுக்கு உருது நூல் போதுமா? அதை சொல்லிருப்பேன், உங்க வாயால வரட்டுங்கிறதுக்காக நான் சொன்னேன், இந்த நூல்ல இருந்து காப்பி அடிச்சது நான் முதவே சொன்னதுதான், கூட்டத்தில் எடுத்து வச்சதுதான், சுயமா அவர் ஆய்வும் செய்யல, பாய்வும் செய்யல,
அவன் ஒருத்தங்க யூசுப் ஜெய்ப்பூர் ஒரு திருக்கை எழுதின நூல் அது. அவன் எழுதி வச்ச நூலை அப்படியே அட்டக்காப்பி கள்ளக்காப்பி எழுதுனா என்ன எழுதியிருக்கணும்? ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ் என்ற நூலிலிருந்து இதை நாங்கள் எடுத்து எழுதணும்னு எழுதணுமா இல்லையா? அதுல இன்னொரு திருட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. நான் இப்ப போடுறேன் அடுத்தவங்களுக்கு, ஏன்னா இந்த கூட்டத்தில் இந்த அமர்வுல இதைத்தான் பேசி ஆகணும். எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறான். அவன் ஒரு கிறுக்கை எழுதுனா அழிய கூப்பிட்டு போனாரு, பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்ட்டு பட்டயம் போட்டு எழுதுனீங்க, கொட்டை எழுத்துல சதி திட்டம் எழுதுனீங்க, பின்னால இப்படியெல்லாம் வருமேன்னு தெரியாம ரஹமத்து கோஷ்டினருக்கு வரிக்கு வரி பார்த்து எழுதுனீங்க. ஒரு ஆளு பார்த்த அந்த ஒரு ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்ங்கிற அந்த நூலை, அந்த நூல் எடுப்பான், ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்ங்கிற அந்த நூலை வச்சுக்கிட்டு ஏழு பேர் சுத்திக்கு சுத்தி உட்காந்து வரி வரியா எண்ணி இப்படி அவதூறு சொன்னீங்களா? மன்னிப்பு கேட்கணும், சும்மா இல்ல. இவ்வளவு பெரிய அவதூற சொல்லிருக்கிறீங்களே, இதே மாதிரி நாளைக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கிறது என்ன நிச்சயம்? அதெல்லாம் விட்டு போட்டு மறைச்சு அந்த ரஹமத்து கோஷ்டினருக்கு வரிக்கு வரி பார்த்து என்னமோ சகிச்சதாக எடுத்து எழுதி போட்டு இன்னைக்கு வந்து இப்படி இருந்த அன்றைய நேரத்தில் எங்களுக்கு படிச்சு கிடைக்கல, இருந்ததை வச்சுதான் எழுதணும். அப்ப கிடைச்சதை வச்சு யார் மேலே எழுதிருவீங்களா? இன்னைக்கு இப்ப உட்காந்து எழுத ஆரம்பிப்பீங்க, இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு கேட்டா அந்த நேரத்தில் எங்களுக்கு அவ்வளவுதான் கிடைச்சிச்சு. அதனாலதான் சொன்னோம், இந்த ஆளுகள்லாம் நம்ப தகுந்த ஆட்களே கிடையாது, இவங்க விமர்சனம் செய்யப்படுவதற்கு கூட தகுதி இல்லை. உண்மை சொல்றேன், நீங்களே சொல்றீங்க, உங்க முன்னால சொல்றாரு, அந்த நேரத்தில் அவ்வளவுதான் இருந்துச்சு எங்களுக்கு கிடைக்கல, மிஸ்காத்து மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். அந்த அளவோட நின்றுக்கணுமா, அடக்கி வாசிச்சிருக்கணுமா இல்லையா? இவ்வளவு பெரிய பெரிய கொட்டை எழுத்துக்கள்ல போட்டு எழுதுனீங்க, தனித்தனியா பாரா போட்டு எத்தனை பேர் இளைஞருடைய உள்ளங்கள் கெட்டு போச்சு, இதை பத்தி எத்தனை பேர் ஹக்கீகத்தா முரசு தர்கா முரசு புஸ்தகத்தை போட்டு விளம்பனானுங்க, எத்தனை பேர் நோட்டீஸ் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்கிறானுங்க, எத்தனை இளைஞர்களுடைய வாயை திறந்து விட்டுட்டீங்க, பெரிய பெரிய அறிஞர்கள் மேல குற்றச்சாட்டை வச்சு கிளிகளின்னு கிழிக்கிறான். இன்னைக்கு நீங்க வந்து மெதுவா விவாதத்தில் உட்காந்து அப்ப தெரியல பார்க்காம விட்டுட்டோம், சமாளிக்கிறது நானா அவரா? யாரு சமாளிக்கிறது? சாதாரண குற்றச்சாட்டா? குரானை படிப்பதை விட வச்ச சொல்லணும், எனக்கு அந்த வாசகத்தை எடுத்து வச்சு கொடுக்கணும், எடுத்து வச்சு எங்களுக்கு மூல நூல இருந்து தரணும், இல்லன்னா மன்னிப்பு கேட்கணும். இதைத்தான் சொன்னேன், நீங்க பொய் சொல்லிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னா எதை நிரூபிப்பீங்களா? இந்த நிரூபிக்கிறேன், 200 சாட்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க முன்னால வைக்கிறேன். பொய்ங்கிறது போய் ஏத்துக்கிட்டீங்க, அது எவன் சொன்னதா எடுத்தாலும் நீங்க தானே பொறுப்பேத்து எடுத்தீங்க. ஹக்கீகத்து ஃபிக்ஹ்ல யூசுப் ஜெய்ப்பூரி அவன் கிறுக்கை எழுதினான், அதை எடுத்து நம்பி எழுதுனீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான பொறுப்பாளி நீங்க தான். அவன் இல்ல, அவன் எங்கேயோ போய் சேர்ந்திருப்பான், ஜன்னத்தில் இருப்பான். இன்னைக்கு அவன் எடுத்து வைக்கிறீங்க, அதை பொறுப்பா எடுத்துக்கிட்டு நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா முழு பொய்யர் நீங்க தான். அந்த பொய்யுக்கு உண்டான நீங்க பொறுப்பு ஏற்கனும். ஒன்னு தௌபா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுத்தால எல்லாரையும் மன்னிப்பான், சிறுக்கு அல்லாதத தௌபா செய்து மீளுங்க, இளைஞர்களை வழி நடத்துங்க, வழி கெடுக்காதீங்க. இப்படிப்பட்ட விமர்சனங்களை மக்களுக்கு மத்தியில எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு வந்துகிட்டு அதை விட்டு நான் மாறுறதுக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்றது, இது யாராலையும் அங்கீகரிக்க முடியாது, பெருங்குற்ற சோதரர்களை. அதே மாதிரி அஹதசாவுக்கு பெரிய விளக்கு கொடுத்துட்டாரு. எங்க நான் சொல்றேன், அஹதசா காற்று விட்டான்னு தான் அர்த்தம், அந்த காற்று விட்டான்னு சொன்னாலே தெரியும் தான் அர்த்தம், அதுல அந்தனும் சேருங்கிறதா அர்த்தம், அந்த அந்தனை சேர்த்து அவர் விளக்கி சொல்லிட்டாருங்கிறதா அர்த்தம். லாத்துக்குமல் சலாத்துமன் அஹதசல் நம்ம இல்லைன்னா சொன்னா அஹசதாங்கிற வார்த்தையிலேயே அந்த அந்தன் வேண்டுமென்றே ஞாபகம் இருக்குங்கிற அர்த்தம், அது நினைவு இருக்க நினைவு இருக்குங்கிறது வேணும்னே வேணும்னே அர்த்தம் செய்யறாரு. நினைவிருக்க கூடியதும் அதுவும் சேரும், அதை எடுத்து தான் அவர் விளக்கி காட்டிட்டாரு. தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு செயல்ங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு குற்றவழியில ஒருத்தர் செய்தாலும் கூட தொழுக கூடியிரும், ஆனா ஹராமு மக்ருஹு இந்த செயல் அவன் அனுஷ்டித்ததுக்கு அப்படிங்கறத விளக்க சொல்லியிருக்காரு. நான் சொல்றது விமர்சகர் சொன்னா முழுசா எழுதிட்டுலயா சொல்லணும், முழுசா சொல்லணுமா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்களா அது முடியாது, இதை நாளைக்கு சொல்லுவாரு, இனி அடுத்து சொல்லுவார். அத அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ணில் என்னமோ இருந்துச்சு, நான் பார்க்கலாம் பாரு, ஏத்துக்கிடுவோமா? எவனோ எழுதுனா நாங்கள் அதை உண்மை நினைச்சுக்கிட்டோம், சரி நான் இன்னும் அடுத்து ஒன்று போடுறேன் பாருங்க. இதோட மகா பெரிய திருட்டுத்தனம் அது, எழுத்திருந்து இதுக்காவது அசைக்கத்தில் பிக்குன்னு சொன்னேன், அவன் ஒரு திருக்க ஒரு வேலை செஞ்சிருக்கிறான், அதுக்கு மேல அன்னைய மேல போயிருக்காரு, அதை போட்டு எல்லாத்தையும் கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு
அதையும் நீ சொல்ல அந்த கிளிப் போட்டு காட்டுறேன் அடுத்த இதுல. அருமை சோதரர்களே, அதே மாதிரி ஒரு தவறை வேண்டுமென்றே செய்தா அதுக்கு என்ன சட்டம்? தவற வேணும்னே செய்யறார், வேணாம்னு செய்யல. இதை இவர் எப்படி என்ன எந்த நிலையில வைக்கிறது? நான் ஒன்னு எழுதுனா அப்படி காட்டுங்க, இந்த மாதிரி திட்டமிட்டு. தவறுகள் நடந்திருக்கும், வார்த்தையில யார சொல்லலாங்கிறத பேச்சுவாக்கில் வந்து சொல்லி என்னமோ எனக்கு தெரியல, கிழிச்சு வாங்கி பார்த்து போட்டு நான் சொல்றேன். தவறா இருந்தா இந்த இடத்துல தலப்பாவை கழட்டி வச்சிடறேன், நான் மன்னிப்பு கேட்பேன். அந்த தில் இருந்துன்னா மன்னிப்பு கேளுங்க, நான் கேட்பேன், நான் நிச்சயமா கேட்பேன், நான் வேண்டுமென்றே அது செய்திருப்பேனே. ஆனால் தவறா வாய்மொழியில பேச்சு மொழியில ஆயிரம் சொல்லிடலாம், அது வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, அது உங்க இதுல லட்சத்தை காட்டுவேன் நான். நீங்க 20,000 25,000 கூட பேசியிருப்பீங்க, அந்த அளவுக்கு வழிகேடு வரவு இருக்கு. நான் 5 கேஸ் எடுத்தான் பேசியிருப்பேன், திட்டமிட்டு நான் பொய் சொல்லல. அது சொல்ல தவறு செய்யலாம், தவறு யார்கிட்ட இல்ல. எங்க மதுகபுடைய அடிப்படை சட்டமே மதுகபுனா சஹீஹுன் யஹ்தமிலுல் மதுஹபுனா சவாபுன் யஹ்தமிலுல் ஹதா வ மதுஹபு கைரினா ஹதவுன் யஹ்தமிலுல் சவாப. இதையும் நான் காட்டுமே அவருக்கு. எங்களுடைய மதுஹபு சரின்னு நினைக்கிறோம், தப்பா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, தவறும் வரலாம். ஆய்வு சட்டங்கள்ல நாங்க சரின்னு நினைக்கிறோம், எடுத்து நடக்கிறோம், தவறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிறருடைய மதுஹப நாங்க தவறுன்னு நினைக்கிறோம், அதனாலதான் ஒதுங்குறோம், ஆனா அது சரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு தெளிவா எழுதுறோம் தவறுன்னு. நாங்க ஆய்வுல அப்படித்தான், தவறாவும் இருக்கலாம், ரைட்டாவும் இருக்கலாம், தவறாவும் ஆகலாம். நான் செஞ்ச ஆய்வு குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா இருந்தா தவறுக்கு சான்ஸே இல்லை. ஆய்வாக எடுத்து எழுதும் போது அது தவறாவும் இருக்கலாம், நாங்க இதை ரைட்டுன்னு நினைக்கிறோம், அமல் செய்யறோம், தவறா கூட இருக்கலாம். இந்த அளவுக்கு போறோம் நாங்க. நீங்க இவ்வளவு 7 பேரும் அறிஞர்கள், உலக மக்களாக விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே வெள்ள குழுவா அமர்ந்து வரிக்கு வரி பார்த்தோம், தனியா ஒரு ஆளால வெளியிடுறதுல எவ்வளவு அழுத்தம் கொடுத்தீங்க, எவ்வளவு பெரிய ஆணித்தரமா பேசினீங்க. இன்னைக்கு வந்து இந்த கொலை கொலைறீங்களே சகோதரர்களே, நீங்க நேரம் பாக்குறீங்க. இப்னு தைமியா சொல்லிட்டாரு, அதனால அவர் சொன்னது அவர் சொன்னது நான் சொன்னேன். நீங்க ஃபிக்ஹு சுன்னாவுல சொல்லிட்டீங்கன்னா சரது காட்டு. அவர் சஹாபாக்களை பத்தி சொல்லியிருக்கிறார், நீங்க ரசூலுல்லாவுடைய சம்பந்தப்பட்ட ஹதீஸ்னு சொல்றீங்க, அப்ப சஹாபாக்க பேர்ல சொல்லும் போது என்ன வேணாலும் சொல்லிக்கலாமா? அதுக்கு நம்ம சனது கேட்கக்கூடாதா? ஜுபைர் பின் அவ்வாம் போன்ற சஹாபாக்கள் 3 தலாக்கை எதிர்த்து அவங்க வாதிட்டாங்க அல்லது பேசினாங்க, எதிர்த்தாங்கன்னு சொல்லி நீங்க அந்த பொறுப்பை நாங்க ஏற்கனும். நீங்க முதவே சொல்லியிருக்கிறீங்க, நூல் அவரை சொல்லியிருந்தாலும் நாங்க பேசுறோம்னா அந்த பொறுப்பை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. நாங்க அப்படி இல்ல, எழுதி இருக்கிறத எடுத்து சொல்றோம், வெள்ளந்தியா சொல்றோம். தவறுன்னு சொன்னா அவர் இந்த ஒரு செஞ்சிருக்காரு, நாங்களும் இந்த ஒரு செஞ்சிருக்கோம்னு போயிடுவோம். நீங்க அப்படி இல்லையே, நீங்க சொல்லுவீங்க எப்பன்னா இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் கெட்டு கும்முட்டையாயி ஆனதுக்கு பிறகு வேணா சொல்லுவீங்க, நாங்க அந்த நேரத்தில் பார்க்க மறந்துட்டோம், அந்த அளவுக்கு தான் அங்க ஓதி இருந்தோம். முதல் வருஷம் தாவா பணியில வந்தீங்க, நேத்து ஒரு சின்ன வார்த்தைங்க 80களில் இருந்து கேட்கறதுல வணக்கமா அல்லது இன்னொரு ரெண்டுமோ வார்த்தை சொன்னார், வாழ்த்துக்கள், வணக்கம் வாழ்த்துக்கள் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது மாதிரி கேட்கறதுல வித்தியாசம் வந்திருக்கு, அதுலயும் இதுல ஆணித்தரமா சொல்றாரு, எந்த காலத்திலும் நாங்கள் சொன்னதில்லை சஹாபாக்களை ஏற்கிறோம். எந்த காலத்திலும் சொன்ன அந்த 80களை விட முந்தி போச்சு. எந்த காலத்திலையும் சஹாபாக்களை ஆதாரம் பிடிக்க கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் மறுப்பா போட்டேன். அப்ப இப்ப வந்துகிட்டு சொல்லுவாரு, நான் மாறிட்டேன் சொல்றாரு. உங்கள்கிட்ட விவாதிக்க வந்ததுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், அந்த நிலையில இருந்து மாறிட்டோம். டிக்ளேர் பண்ணு பாய், சொல்லுங்க மத்தலுக்கு முன்னால, எழுதுனா தப்பா போச்சுன்னு ஓப்பனா சொல்லுங்க. உங்கள்கிட்ட விவாதத்துக்கு வரும்போதே அதை விட்டு மாறிட்டோம், தடம் புரண்டது யாருன்னு சொல்லுங்க, எடுத்து காட்டணுமா இல்லையா? இப்படி எத்தனை செய்தி உங்களுக்கு முன்னால எடுத்து வைக்கணும் சகோதரர்களே. எவ்வளவு நேரம் இருக்கு? இல்ல அடுத்த செய்தி சொல்லணுமே. சரி, அடுத்து நேத்து ஏராளமான கேள்விகள், எங்க அந்த கேள்வி இருக்கும்? அருமைத்தவர்களே, அதே மாதிரி பாருங்க, இந்த நூல்கள்லாம் எடுத்து எழுதினாருங்க, மிச்சம் இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம அபர்பு நம்ம சொல்லுவோம். அது இந்த நூல்கள்லாம் எடுத்து ஒவ்வொன்றையும் பாகம் பக்கம் அப்படி போட்டு எழுதுறாரு. நீங்க பார்க்கறவன அப்படியே நிலைகுலைய செய்யணும். பாவ எங்க ஆள் வெள்ளந்தி ஆலிம்கள், ரஹமத் ஆசிரியர், பாக்கியாத் அப்துல் ஜப்பார் ஹசரத், சம்சுல் ஹுதா ஹசரத்,
பெருந்தலைகள் குழம்பி போயிட்டாங்க. குழம்பி இவர் சொன்னாரு ஏமாத்துறதுக்கு ஆதாரம் இருக்குதான்ட்டு. இவரே அதுல காயல் பட்டத்திலேயே அதுரா மண்டலத்திலே பேசும்போது சொன்னாரு, அந்த நேரத்தில் பேச வேண்டியது வந்து நான் சொன்னி சம்சுல்தாதத்தை ஏமாத்தினேன்னு சொன்னார். சம்சுல்தாதத்தை ஏமாத்தினதும் அல்லது இந்த ஹதீஸ்ல வந்துகிட்டு நான் மாசம் செய்தேன், அந்த மண் அஹத சஃபியாங்கிற ஹதீசைய ஃபீஹாங்கக்கூடிய வார்த்தையை எடுக்க சொன்னேன், விட்டு போயிருந்தேன்னா பரவாயில்ல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ் சம்பந்தமாக பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை இப்ப எடுத்து வைக்கிறாரு. இதுல ஒளிவு முறை எதுவுமே கிடையாது. புகாரின்னு கூட அந்த கிதாபில் எழுதியிருப்போம், புகாரி எங்கள்கிட்ட இல்லை, நிஷ்காத்துல புகாரின்னு போட்டிருக்காரு. அந்த சக்தி தான் எங்களுக்கு அன்னைக்கு இருந்தது. அதே மாதிரி ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ் நம்ம போட்டு எடுத்த காரணம் என்னன்னு கேட்டா, நாங்கள் மதுஹபு மதரசாவில் ஓதிவிட்டு வந்து மோதி கொடுக்கிற நேரத்திலேயே பிக்குகளை கேள்விகள்லாம் வருமா, நமக்கே அருவறுப்பா இருக்குமா, பதில் சொல்ல முடியாதா, அதையெல்லாம் பார்த்து அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட பிறகுதான் இந்த மதுஹபு கான்செப்ட் தவறுங்கிற நிலைக்கு நாங்கள் வர்றோம். அப்ப மதுஹபுக்கு எதிராக அந்த அதை விட வேற நல்ல வழி எங்கேயாவது இருக்குதான்னு தேடும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சது அகல ஹதீஸ்ங்கிற ஒரு அமைப்பு இதே மாதிரி தவறுகள்லாம் சுட்டி காட்டி குரான் ஹதீஸ பிரச்சாரம் பண்ணு சொல்றாங்க என்று தெரிய வரும் பொழுது, நாங்கள் அகல ஹதீஸை சார்ந்தவர்களாக கேரளாவில் உள்ள முஜாஹிதுகளை சார்ந்தவர்களாக எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடங்குறோம். எங்களுக்கு இது தவறுன்னு தெரியுது, சரியானது எதுங்க எங்களுக்கு ஆய்வு செய்ய முடியல, யாரு இதை செய்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த அகல ஹதீஸ்ங்கிற ஒரு அமைப்பின் சார்பில் தான் அது வெளியிடப்படுகிறது. ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ் என்பது நாங்கள் எதை நம்புகிறோமோ அந்த அமைப்பில் வெளியிடப்படுகிறது. ஆனா ஃபிக்ஹ் கிதாப்ல இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிற நாங்களே பார்த்திருக்கிறோம், என்னமோ அவ்வளவும் பொய்லாம் கிடையாது. அதுல உள்ள அனைத்தையும் பத்தி பேசுற உட்காருங்க, ஒன்னா பேசுவோம். இன்னும் கொதிச்சு போயிட்டாங்க, களங்கத்தை சுமத்திட்டீங்கல்ல, அதுல உள்ள களங்க சுமத்துற விஷயங்கள் இருக்குதா இல்லையா, அதுல எழுதின ஒரு லிஸ்ட்ல சில விஷயங்கள் அவர் இல்லாமல் எழுதியிருப்பாரே, ஆனால் மத்த எல்லாம் கரெக்டாப்ப. இந்த பொய்களுக்கு பஞ்சம் இல்லைங்கிற அடிப்படை உண்டா இல்லையா, ஆபாசம் இருக்குங்கிற மாதிரி உண்டா இல்லையா, அதை பேசுவோமா? அதுல இருந்து நான் எடுத்து காட்டுறேன், அந்த நூல்ல எழுதணும்ல. இன்னைக்கு கிதாபுகள் இருக்கிறது, லிஸ்ட் வைத்திருக்கிறோம், அதுல உள்ளது எதெல்லாம் அதுல கரெக்டா எழுதிருக்கிறார், எதெல்லாம் கரெக்டா எழுதுற லிஸ்ட் வச்சிருக்கிறோம். அந்த ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்ல என்ன எழுதணுமோ அதுல பொய்களுக்கு பஞ்சம் இல்லைங்கிற பொய் தானே கான்செப்ட். பத்து பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு எழுதுனதுல ஒன்பது விஷயத்துல கரெக்டா எழுதிட்டாரு, ஒரு விஷயத்துல அவர் பொய்யா சொல்லிட்டாரு, அவர் தவறா சொல்லிட்டாரு. அதை நாங்க அன்றைக்கு இருந்து எங்களுடைய நம்பிக்கை எப்படி கொள்கை எப்படி எடுத்து எழுதி விட்டோம். அப்ப உங்கள்ட்ட எல்லாமே கரெக்டா இருக்கப்ப அதுல ஒவ்வொரு தலைப்பா பேசுவோமா, வாங்க அப்படி வாங்க, என்கிட்ட ஒரு காப்பியை தாங்க, நீங்க ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்தாங்க வச்சுக்கிடுவோம், வரிசையா ஒண்ணு ஒன்னா சொல்லி நான் நிரூபிக்கிறேன், ஆபாசத்தை நிரூபிக்கிறேன், பொய்யை நிரூபிக்கிறேன், மதுரபு கிதாபுகள் வந்து கொளுத்தணும் நீங்கல்ல, அந்த கொளுத்தப்பட தகுதியானதுதான், ஒரு பொய் இருந்தா கொளுத்த தயாருங்கிறீங்கல்ல, இந்த அழி விஷயத்துக்கு தானே அப்படி கேட்கறீங்க, அதை தாண்டி நான் மிதமிஞ்சி பொய்களை நான் எடுத்து காட்டட்டுமா, அதுல இருந்து காட்டட்டுமா, அப்ப என்ன வாதம் பண்றீங்க? ஒரு மனிதன் வந்து அவன் சக்திக்கு பிறகு நாங்க முதல்ல மதுகப்புல இருந்த காலத்து கூட தர்கா கூடாது, மதுகப்பு கூட உண்டு இருந்தோம், நாங்கள் வந்து சவுதியில் போய் படிச்சுட்டு வந்த ஆளுக்கு கிடையாது, நாங்க நீங்க படிக்கிற கிதாபுல படிச்சு அதை ஓதி கொடுத்து அதை தரிசல இருந்து அதுல எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுற அளவுக்கு பலவீனம் இருக்கிறத கண்டுபிடிச்சு இது மதுகப்பும் சரியில்லை என்று நாங்க வெளியே வர்றோம். எது சரின்னு கண்டுபிடிப்பதற்கான ஒரு தேட்டத்தில் நாங்கள் இருந்த நேரத்தில் அகல ஹதீஸ் எங்க பிரச்சாரம் அகல ஹதீஸ் மீட்டிங் எல்லாம் நடக்கும், எங்களுடைய பிரச்சாரம்லாம் கேரளாவுடைய நதுவத்துல முஜாஹிதனோட சேர்ந்து நடப்போம். இன்னைக்கு அவங்களோட நாங்கள் மாறுபட்டு வெளியே இருக்கிறோம். அகலதி சொன்னாலும் ஆதாரத்தை காட்டு, அகலதி புஜர்வு சொன்னாலும் கரெக்டாக இருக்காது என்று இன்னைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு கித்தாபுகள் வைத்திருக்கிறோம். இது வெக்கப்படுற விஷயமோ மறைக்கிறதோ இது பெரிய தில்லுமுள்ளோ திருகுதாளமோ அயோக்கியத்தனமோ கிடையாது. அந்த ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்ல சொன்ன குற்றச்சாட்டுடைய அடிப்படை பொய்யானது கிடையாது. சில விஷயங்களில் அவர் தவறா சொல்லியிருப்பாரே தவிர அந்த பேசி பொய்யி ஆபாசம் அசிங்கம் தில்லுமுள்ள எல்லாம் ஃபிக்ஹ்ல இருக்குது. அது நம்ம கரெக்டா இருக்கிற மாதிரி இல்லாத தூக்கி போடுற மாதிரி பேசுறீங்களா, மொத்தம் அதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது எடுங்க, ஒரு காப்பியை தாங்க, வரிசையை அதை எடுத்து போடுவோம். அதான் அதுக்கு பதில், அதனால சரியான முறையில் பேசுறோம். நாங்க ஒளிவு முறையெல்லாம் கிடையாது, ஓப்பனா சொல்லுவோம். இதை நாங்க இப்ப எத்தனை மசோதா பண்ணிருக்கோம், இவங்களை நம்பி தெரியாம போட்டப்பா இனிமேல் டெக்ஸ்ட் நம்ம பார்க்காம எழுதக்கூடாது, நாங்களே டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் இது, எங்களுக்குள்ள கவலைப்பட்டுக் கொண்ட விஷயம், அதிலிருந்து சில பாடங்களை படித்துக்கொண்டு மாறிக்கொண்டு வருகிறோம். எத்தனை விஷயங்கள் வந்து காலம் நமக்கு கற்றுத்தரும், அந்த மாதிரியான அடிப்படையில் சில கற்றுக்கொள்வதை எல்லாம் என்ன செய்யக்கூடாது, அது வந்து பிரச்சனை ஆபத்தில் வச்சுக்கணும். அடுத்த டாபிக் வருவோம். அதுல என்ன பதில் சொன்னாலும் வந்தீங்கன்னா
அதில் உள்ள அனைத்து மசாயலும் வாங்க. அதில் எழுதிருக்குல்ல பஞ்சாயத்து பத்திரிகை எழுதி காட்டுறீர்கள எல்லாத்தையும் எடுப்போம். அதில் அனைத்துமே பொய்யா சரியான்னு சிலர் தான் நான் ஒத்துக்கிட்டேனே. அப்ப அதுல பொய்ய இருக்கு நிறுவனமாயிட்டா அந்த பிக்கு விஷயமா எழுதுறது கரெக்ட் தானே? உங்க பிக்கு அப்படித்தானே இருக்குது? பிக்குகி பிராடு தில்லுமுள்ளி ஆபாசம் இருக்கு நிரூபிக்கணும் அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும்? அந்த விஷயத்துக்கு வேணா வாங்க. அதான் அதுக்குரிய ஒரே பதில். இதுல பெரிய தில்லுமுள்ளு நீங்க தில்லுமுள்ள பண்றீங்க, நேற்று சொன்னது இல்லங்கிறீங்கள. அப்ப அதை நீங்க பாக்கணும். நேற்று இஜிமாவுக்கு எவ்வளவு இந்த சபையில இருந்து எவ்வளவு பிறட்டினீங்க அதை நீங்க லாபத்தில் வச்சுக்கிறேன். நான் என்னமோ சுருதி இறங்கி போய் எதுக்கு சுருதி இறங்கணும்? பகிரங்க மேடையில எத்தனை இடத்துல ஓபன் ஆட் வாபஸ் வாங்குறாளுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்றது வெக்கப்படவே மாட்டோம். பாத்தியலாக இருந்தால் சுட்டி காட்டினால் தவறுதான், தவறாக சொல்லிவிட்டோம். ஒரு பத்திரிகையுடைய தலைப்பே மாபெரும் தவறு மன்னித்துக் கொள்ளுவேன் என்ன செஞ்சோம்? ஒரு தவறாக ஒரு ஐசா ஈசப்பட மரியம் ஒன்னு எழுதிப்பட்டு அது ஒரு தவறாக நான் எழுதினதுக்கு மன்னிப்பு கேட்டாளுங்க, சுட்டி காட்டினான். இதை இன்னும் சொல்ல போனா இதை வந்து சுட்டி காட்டி இதை ஒரு கொஸ்டினா யாராவது கேட்டிருந்தா கூட அது பதில கூட சொல்லிருப்போம். அதனால இது பெரிய விஷயம். அன்றைக்குள்ள நிலை அதை செய்ய ஏனும். எங்கிட்ட அந்த துர்வது இருந்து இதை நம்பி இருந்தா கூட நீங்க சொல்லலாம். அல்லது எந்த புனிதமான நூல்களா இருந்து சொல்லியிருந்தா கூட நாங்க ரொம்ப அலசி இருக்கலாம். நாங்களே பார்த்திருக்கோம் பாதி விஷயங்களை. இது அதோட சேர்த்து ஒண்ணு படிச்சு வர்றாரு நம்ம பார்க்காது இருக்குன்னு நினைச்சிருக்கோம். அவ்வளவுதான், அது உங்களுக்கு கூட்டுத்தனமா இல்ல. அன்னைக்கு அதான் செய்ய முடியும். இயன்ற அளவுக்கு செய்வதெல்லாம் மனுஷன் குற்றம் முடிக்க முடியாது. அது வேண்டும் என்று செஞ்சது ஆகாது. அது பிராடு கிடையாது, தில்லுமுள்ள கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்றீங்க, அதை வந்து அதிகத்தில் போய் போட வேண்டியதானே. அந்த மரம் நாங்க வச்சிருந்தா மற்றதுக்கெல்லாம் வச்சிருந்தா போடுவோம். புகாரின்னு போடுவோம். ஆதாரம் மிஸ்காத்து நாங்க போடல. புகாரின்னு மிஸ்காத்துல நாங்க பார்த்தோம். மிஸ்காத்துல புகாரிங்கிற வச்சு நாங்க புகாரின்னு போட்டோம். அந்த மாதிரி போடணுங்கிற வழிமுறை பின்னாடி நாங்க எடுத்தோம். எடுக்கிறது முன்னாடி உள்ள காலத்துல செஞ்சமே தவிர எதை எடுத்தாலும் அந்த தராவி இருவர காத்துக்கலாங்கிற கூட உருது மொழியை பார்த்தோம். ஒருத்தர் மொழிபெயர்த்து எழுதினார், அதுதான் போட்டோம். ஒழுங்குதா? அதனால வந்து இது வந்து அன்னைக்கு இருந்த நிலையில் உள்ள விஷயங்கள். 86 அப்பதான் நாங்க ஆரம்பிச்ச காலகட்டம். இதுல வந்து நாங்க வெக்கப்படவும் மாட்டோம். இது பகிரங்கமா நாங்க மேடை போட்டு இது ஒரு மணி நேரம் பேசினா கூட என் மேல பேசிட்டு போயிருவேன். இது என்ன பெரிய நீ மன்னிப்பு கேட்க சொல்றது? ஓப்பனா நான் தானே சொல்றேன் போட்டீங்க. எங்களுடைய பலவீனம் அறியாமை, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய சக்தி, நாங்க எதுல இருந்து வந்தோம்? ஹக்க தேடணும். நாங்கள் ஒரு தேட்டத்தில் இருந்தோம். அவர் சொன்னார் கடவுள் இல்லைன்னு கூட. ஆமா, அந்த மாதிரிலாம் எங்களை தள்ளிச்சு இந்த மதகம் கிதாபுல் பாத்தீங்க இப்படி இருக்கு மார்க்கத்தில் இப்படி அசிங்கமா எழுதி வச்சுக்கிறாங்க. அது உண்மைதான். அது நாங்க அதை தெரிஞ்சுதான வந்திருக்கிறோம். இது எதையும் ஒழிக்கலையே. நாங்க மூணு நாங்க மறக்கலையே. பாத்தியா நாங்க ஓதி இருக்கோமே, கத்தம் ஓதி இருக்கோமே. நீங்க செஞ்ச எல்லாத்தையும் நாங்க செஞ்சிருக்கிறோமே. எதை கூடாதுங்கிறமோ செஞ்சுதானே இருக்கிறோம். எங்களுடைய விஷயம் வந்து நாங்க முழுசா ஒரு மதரசாவில் வார்க்கப்பட்டு அந்த கொள்கையில தயாரித்து நாங்க அனுப்பப்பட்டது கிடையாது. நாங்க மதுகப்பில் தயாரிக்கப்பட்டோம், விதத்துல தயாரிக்கப்பட்டோம். வரையளவி கொள்கையை போதிக்கிற மதரசாவில் ஓதுனோம். அங்க வந்து உள்ள அடிப்படையில் இருந்தோம். அங்க இருந்து கொண்டே எங்களுக்கு எதெல்லாம் தவறு என்று பட்டது அப்படி சிந்தித்துக் கொண்டோம் என்பதை நான் பதிவு பண்றேன். அடுத்து அவர் சொன்ன ரெண்டு குற்றச்சாட்டு வச்சாரு இல்லையா? இப்பவும் மேடையில் பேசும்போது சம் சொல்வது அப்படிங்கிற என்ன விவரமா சொல்லுங்க. அதே மாதிரி புகாரி விஷயம் ரெண்டு குற்றச்சாட்டு நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த ரெண்டு குற்றச்சாட்டை சரியான முறையில ஓப்பனா விளக்கமா இந்த மாதிரி விஷயம் இந்த ஊர்ல இந்த மாதிரி பேசினாரு அல்ல இந்த மாதிரி இந்நாட்டு இதை சொன்னாரு புகாரில் இல்லாத புகாருன்னு சொன்னாரு விவரத்தோட சொல்லி அந்த புகாரி ஹதீஸ் வாசகத்தை எடுத்து காட்டி ஒரு குற்றச்சாட்டு ரெண்டு தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஒண்ணு இந்த எல்லாமே இந்த ஹக்கீகத்தில் பத்தி விட்டுருவோம். அது ஒரே பதில் தான். நீங்க எத்தனை எடுத்து வச்சாலும் அதே பதில் தான். அதை பத்தி பேசணும் வந்தா எல்லாத்தையும் பேசுவாங்க, அதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா? அதான் அதுக்கு சொல்றது. நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் அதை நாங்க சொல்லுவோம். அடுத்து என்னன்னு கேட்டா இப்ப இந்த தாஜூர் சது அதாவது சவுண்டுமா வரலையா? நீங்கள் எடுத்து அஹ்லாக்கில்லா இறை பண்புகள் என்று நம்மை பின்பற்றி சலாத்தி இதற்குரிய ஆதாரத்தை நீங்க தர வேண்டும். தகல்லக்கூக்கு ஆதாரம் நீங்க தர வேண்டும். விபச்சாரிய மனைவி சொன்னீங்க அதை தர வேண்டும். காற்று விடலாம் திருமணம் நிரூபிச்சிட்டோம். அன்பளிப்ப மூணு முறைக்கு மேல மறக்க கூடாது ரசூல்லா சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் தர வேண்டும்.
நபியின் குடும்பத்தார நெசிப்பு சம்பந்தமா எந்த ஹதீஸ் சொன்னா தர வேண்டும் தரலன்னு சொன்னா நீங்க வேணும்னே திட்டமிட்டு ரசூலுல்லா மேல போய் சொல்ல தயாரா இருக்கீங்க உங்க ஃபிக்ஹுல உள்ளத சரியும் தவறும் சொன்னா கோபம் வருது அல்லாஹ்வுடைய ரசூல் மூலம் விட்டு அடிச்சிட்டு இருக்கீங்களே என்பதற்கெல்லாம் என்ன செய்யணும் உங்களுடைய வாதங்கள்ல பதில் சொல்ல வேண்டும் என்று குடிச்சுக்கிறேன் அடுத்து இந்த அகததாவுக்கு வர்றாரு இப்பவும் முரண்படுறாரு இந்த அகததாவை சமாளிக்கிற எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அகததாவில் ரெண்டும் அடங்குதுங்கிறாரு அகத சண்டாலையே அம்தன்னு சொன்னவர் இப்ப என்ன செய்யறாரு இப்ப சொன்னும் போது அகத சொன்னா அகததை என்றால் வேணும்னு உள்ளதை எடுத்துக்கிறோம் மறதியாவில் எடுத்துக்கிறார் முதல் என்னது அகதசன் சொன்ன அர்த்தமே என்ன வேணும் சொல்வதைத்தான் சொல்லும் சொன்னவர் இப்ப ஹதீஸ் எடுத்து போட்டவன அவனுக்கு ஒண்ணு முடியாதான்னு கேட்டவன அது ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும்னா நீங்க சும்மா நீங்க அம்தன் சேர்த்தீங்க அம்தனத்தான் எடுத்துக்கொள்ளும் எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க அதுவும் சலாமோட பக்கத்துல அவ யுஹதீஸ் அம்தன் அவ சல்லிம சலாம் கொடுக்கற சமமா கொண்டு போய் யுஹதீஸ் அம்தன் போட்டீங்களா அது ஏன் அது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருந்தாரே அதே மக்ரூஹ் தஹ்ரீம் ஆகுது அது ஏன் குற்றம் ஆகுது ரசூலுல்லாஹ் சொன்னதை செஞ்சிருந்தாரே திருப்பி என் தொழுவனு திருப்பி தொழுவனும்னு சொல்றீங்க ஹிதாயாவுடைய சரகளை எழுதியிருக்காரு லாயாத தலைகின்னு எழுதிருக்காரு அதுவும் இருக்கு உங்களுக்கு தான் இருக்கு அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ரொம்ப வந்துகிட்டு இருக்கும் ஒரு கிதாபுல திருப்பி சொல்லுவனு இன்னொரு கிதாபுல திருப்பி தர தேவையில்லை முடிஞ்ச பிறகு எதுக்கு திருப்பி சொல்ல சொல்லணும் அப்படின்னு உங்க கிதாபுகள்ல இருக்குது அப்ப என்னன்னு கேட்டா ஒரு மார்க்கத்தின் பெயரால் துணிந்து தைரியமாக பொய் சொல்லக்கூடிய காட்சி தவறுதல என்னுடையதெல்லாம் வந்து திட்டமிட்டது கிடையாது நான் சொல்லிவிட்டேன் இன்னதான் நடந்தது ஒரு மனிதனுடைய வந்து அவன் அவனுடைய என்னுடைய நியாயத்தை நான் சொல்லும் பொழுது ஆதார ஏதாவது அதுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்க சொல்லணும் இதுதான் இதான் நடந்தது நான் உங்கள்ட்ட சொல்லுகிறேன் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல கிடையாதுங்கிறேன் நீங்க திட்டமிட்டு சொல்றீங்க ரசூல்லா பேர்ல அகரசுக்கு இன்னும் ரசூல்லா சொன்னதை இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த சையத் சாபிக்கு எழுதுனதே ரசூல்லா சொன்னது போதுமானதுங்கிறீங்க ரசூல் சொல்லாசலாம் சொல்லல அது தவறு தான் அது ஹதீஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப இந்த மாதிரியான வாதத்தையும் வைக்கணும் அடுத்து என்ன செய்யறாருன்னா அந்த முதல்ல ஒரு வாதம் வச்சாரு விடுபட்டு போன வாதம் நாங்கள்லாம் எடுத்து சொல்றவங்க எங்கள்கிட்ட வரலாம் அதான் பதில் இதெல்லாம் நாங்க எடுத்து சொல்றவங்க நீங்கெல்லாம் உண்டாக்கி சொல்றவங்க நாங்களும் எடுத்து சொல்ற ஆளுக்கு தான் நீங்க பிக்குகளை எடுத்து சொல்ற ஆளுக்கு நாங்க குரான சொல்லி சொல்ற ஆளுக்கு நாங்க கையில மட்டும் உண்டாகிற ஆளுக்கல அது எப்படி வித்தியாசப்படுத்துறாங்க அவங்கள்ட்ட தப்பு வரலாமா அவங்க எடுத்துலாம் சொல்லலையா எடுத்துதான் சொல்றாங்களா எதையும் வந்து சொந்தமா சொல்லலையா நாங்க சொந்தமா சொல்றோம் இரக்க குணம் கொண்டோரே அஸ்ஸலாமு அலைக்கும் தாய் தந்தையை இழந்த அனாதை சிறுவர்களையும் தாய் தந்தை இருந்தும் வறுமையில் வாடும் சிறுவர்களையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அன்புள்ளத்தோடு அரவணைத்து வருகிறது கும்பகோணம் சுவாமிமலையில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் விசாலமான கட்டிடத்தில் அனைத்து வசதிகளுடன் இயங்கி வருகிறது உணவு உறைவிடம் உடை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது அனாதையை ஆதரிப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882742827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே ஆச்சரியமா பேசுறார் எங்களுக்கு அந்த நேரத்தில் அவ்வளவுதான் வசதி இருந்துச்சு நாங்க மிஷ்காத்தை பார்த்து புகாரின் எழுதிக்கிறோம் மிஷ்காத் வாங்குறதுக்கு காசு இல்லை இது புகாரி வாங்கிறதுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை எவ்வளவு வினோதமான வாதம் பாருங்க 86 அவருக்கு வயசு 33 அப்ப 53 பிறந்தாருன்னு நினைக்கிறேன் 33 வயசுல அவருக்கு இருந்த வசதி வாய்ப்பு எனக்கு தெரியும் இவ்வளவு இருந்து கூட எனக்கு புகாரி வாங்க காசு இல்ல வசதி இல்லாதனால நாங்க மிஷ்காத்துல இருந்து புகாரி எழுதணும்னு சொல்றதே பெரிய குற்றம் அது முடியும் புகாரி எவ்வளவு எவ்வளவு காசாயிரம் சரி அந்த ஹதீஸ்லயாவதும் அவர் மிஷ்காத்துல மேல நம்பிக்கை வச்சு மிஷ்காத்தை எழுதுனவர் ஒரு வலியுத்தின் ரொம்ப பெரிய ஆளு அதனால அவர் எழுதுனது உண்மையா இருக்கும் உலகத்துல மக்கள் எல்லாம் எடுத்து நடத்துறாங்க அதனால ஒருத்தர் மூத்த பக்கம் அலைகின்றோ புகாரின்றோ முஸ்லிம்ண்டோ அபுதாவுண்டோ திருமதியோ எழுதி போட்டார்னு கூட விட்டுறலாம் ஆனா நியாயப்படி அங்கேயும் மிஷ்காத்துன்னு எழுதணும் அதே முறை எங்கிருந்து எழுதுனன்ட்டு இல்லாட்டி பம்மாத்து காட்டுறதுக்கு எழுதுனா அவன் புகாரின்னு எழுதுனான் நானே புகாரியை பார்த்து என்று சொன்னது மாதிரி ஏமாத்துறது அது அதுதான் திட்டமிட்ட போய்
மிஸ்காத்துனா வெள்ளந்தியா எழுதணுங்க, முத்தபக்குனாலே கிதாபு மிஸ்காத்துன்னு எழுதணும். அதை மிஸ்காத்துல இருந்து எடுத்துக்கிட்டு புகாரின்னு போட்டா அப்ப நம்மள்கிட்ட அவர் பந்தா பண்றாரு. மிஸ்காத்துல இருந்து எழுதல, புகாரியே நேர பார்த்து அவரே அவரே அள்ளி விடுறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு அங்கே எழுதினார். அதை கூட ஒரு வழியில சகிக்கலாம், ஹதீச ஹதீச நக்கல் பண்ணிட்டு போறாரு. இங்க அப்படி இல்லைங்க, குற்றச்சாட்டை சொல்றீங்க, அதுல லேசான குற்றச்சாட்டு இல்ல, பொய்களுக்கு பஞ்சம் இல்லை. ஃபிக்ஹு கிதாபை பத்தி இங்க பேசவே கூடாது. ஃபிக்ஹு கிதாபுல என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும், அங்க அங்க நகட்டுறோம் நாங்க, அப்ப பாத்துக்கிருவீங்க. அதனால நீங்க எப்படியே ரூட்டுக்கு போறீங்க நல்லா தெரியும். இங்க பிஜேயா சைபுத்தீனா மார்க்கம் சொன்னதுல யார் இப்படி திட்டமிட்டு செஞ்சது, தவறுகள மன்னிக்கலாம, இதை தவறுன்னு சொல்லவே முடியாது. எங்களுக்கு வசதி இல்லை, அதனால நான் கல்யாணம் பண்ணாம ஒரு பொம்பளை இழுத்துட்டு போயிட்டேன் சொல்லிடுவீங்களா? மகர் கொடுக்க காசு இல்ல தேவைப்பட்டுச்சு, அதோட மோசம் இது. அது உங்க விஷயத்துல சொந்தக்காரமா போயிடலாம், இது இன்னொருத்து மேல அள்ளி சொல்றீங்க அவதூற அசிங்கத்தை கக்குறீங்க, அதுலயும் பஞ்சங்களுக்கு பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு பெரிய எழுத்துல போடுறீங்க, டிக்ளேர் பண்ணுறீங்க, ஒரு ஆளு எழுதல. இப்ப எல்லாருமே சேர்ந்து கூட இந்த வசதி இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த கிதாபுகள்ல பாகம் பக்கம் எழுதுறீங்க, துர்ருல் முக்தார்னு எழுதிருக்கீங்க, கொஞ்சம் அவர் மேலவர். இந்த சாணியை அள்ளி கொட்டுறதுக்கு முன்னால அந்த துர்ருல் முக்தார் தான் எல்லா மதரசாவிலையும் இருக்குது. அவன் ஹக்கீகத்துல் ஃபிக்ஹ்கார கிறுக்கை எழுதுனதை பார்த்ததுக்கு பிறகாவது இந்த விஷயம் உண்மையிலே இருக்குதான்னு எடுத்து பார்க்க வேணாமா? அதை எடுத்து பார்த்து வெரிஃபை பண்ணி போட்டு இருந்தவளோ எழுதணும். அள்ளி கொளுத்திட்டீங்களே எவ்வளவு, நான் இதை கேட்க வர்றேன், நீங்க சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த நேரத்தில் அங்கே எங்களுக்கு அவ்வளவுதான் வசதி இருந்துச்சு, திட்டமிடலை. இது என்னங்க திட்டமிடல்னா, இதுக்கு பேர் என்னங்க? அப்படியே தூக்கத்தில் அப்படியே மெய் மறந்து எழுதிட்டீங்களா? திட்டமிடுறதே இதுதானங்க, எழுதி இருக்குது, வாங்கிக்கிட்டீங்க, அள்ளி கொட்ட போறீங்க. துர்ருல் முக்தாரும் நூருல் அன்வாரும் முன்னியத்துல் முசல்லியும் சரய விகாயாவும் எட்ட தூரத்தில் திருச்சியில் இருக்குங்க. ஜாமி அன்வாருல் உலமாக்கு உங்கள்கிட்ட காசு இல்லாட்டி எங்க போய் பார்த்துருக்கலாம்? எத்தனை மதரசாக்கள் இருக்குது, பெரிய தூர பாரதூரமான விலையும் இல்லை, நாங்கள் அந்த காலத்திலேயே வாங்கி வச்சிருந்தோம். பீஜே பொட்டி கடை வச்சிருக்கும் போது எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, அந்த நிலையில நாங்க இருந்தோம். அப்ப கடகாட்சியெல்லாம் வச்சவர், வசதி இல்லாம இருந்த எல்லாம் இருந்துச்சுங்க. இங்க அதெல்லாம் கிடைச்சா ஒருத்தன் அலோதீஸ்ல நாங்க மொதல் இருந்தோம், அப்புறம் மாறி வந்துட்டோம். எத்தனையில இருந்து மாறி வந்திருக்கீங்க, இன்னும் எங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல, இன்னும் எங்க போக போறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு அதோட 30 வருஷத்துக்கு முன்னால என்ன நிலையில இருந்தீங்களோ அதோட மோசமா போய்கிட்டு இருக்கிறீங்க. ஏராளமான ஹதீஸ்கள் பார்க்கல, சுனனே திருமதினு சொல்லி நேற்று நேற்று பார்த்து அவர் எழுதின அந்த மொழிபெயர்ப்பை, அதுல பூரா ஹதீஸும் பதிஞ்சிருக்கிறார், மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுத்திருக்கிறார், மக்கள்கிட்ட வித்து காசாக்கி இருக்கிறார். இன்னைக்கு அந்த ஹதீஸ்ல இருக்கிறது அது போய், இது ஏற்க முடியாது, பிராக்டிக்கலுக்கு ஒத்து வராது இப்படி உங்க சகாக்கள் பேசுறாங்க. அப்ப இதுக்கு முன்னால காசு பண்றதுக்காக வேண்டி மொழிபெயர்ப்பு பண்ணி கொடுத்தீங்களா? அந்த காசுகளை எல்லாம் சம்பாதிச்சுக்கிறதுக்காக வேண்டி இந்த வேலைகளை செஞ்சீங்களா? அப்ப காசு கிடைக்குது அல்லது அடுத்தவன் மேல ஏதாவது அள்ளி கொட்டணும்னா என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? எவ்வளவு இதை சொல்லிட்டு மனசு வரலையே, தப்பா செஞ்சிட்டோம்னு சொல்ல வரலையே. அந்த நேரத்தில் வசதி இருந்துச்சு, மத்த பிக்குடைய மசாலாக்கள்லாம் பேசலாமா? நான் சொல்ல வர்றது ஃபிக்ஹ் கிதாபுக்கார் மேல எழுதுனது ரைட்டா தப்பாங்கிறது அடுத்து, மசாயில்களை பத்தி. நீங்க செய்த இந்த பித்தலாட்டத்திற்கு மக்கள் மத்தியில பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், கேட்டாகணும். இல்லாட்டினா நீங்க அதுக்கு சால்ஜாப்பு சொல்றதுக்கு காரணம் இல்லை, நீங்களா இருக்கிறீங்க விளங்கிக்கங்க. இவ்வளவு தெளிவா இந்த நூல்களை போய் குத்துபகானாக்கள்ல பார்க்க முடியும், கேட்க முடியும், பரிசீலிக்க முடியும். அப்படி இருந்தும் கூட இந்த காரியங்களை செய்யாம இவ்வளவு திட்டமிட்டு செஞ்சு எத்தனை 100 இளைஞர்கள் கட்டாங்க தெரியுமா? நான் சொல்றேனே, ஏன்ட்ட 100 நோட்டீஸ் இருக்குங்க, கேலி கிண்டல் பண்ணது. இன்னைக்கு இவர் சும்மா சொல்றாரு, எந்த கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி நான் நடந்துட்டா அந்த நேரத்தில் இவ்வளவுதான் வசதி இருந்துச்சு டிக்ளேர் பண்ணிருக்கிறாரா? இந்த விஷயங்களை பத்தி தப்புனா நாங்க திருந்திக்கிறோம், நாங்கள திக்கப்பட்டு வந்துருவோம். இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க சொல்றீங்க, இல்லாட்டா ஒரு காலத்தில் நீங்க சொல்ல போறது கிடையாது. இவ்வளவு மோசமான கடிதத்தை சொல்லி எதை வேண்டும் என்றே திட்டமிட்டு, இதுக்கு பேரு திட்டமிடுதல் இல்லைன்னு சொன்னா உலகத்துல வேற எந்த திட்டமிடுதலே இல்லைங்க. இத்தனை பெரும் அறிஞர்கள் நூல்காரவங்க மகான்கள் அவங்க மேல இவ்வளவு அள்ளி போட்டு போட்டு
அதுலயும் சொல்றார் பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு பத்து விஷயம் எழுதியிருக்கிறேன், மத்த ஒன்பதை பேசலாமான்னு. இங்க இருக்கிறதே ஒரு விஷயம்தான், பொய்களுக்கு பஞ்சம் இல்லைன்ற தலைப்புல இங்க எழுதியிருக்கிறது ஒரே விஷயம்தான், அலியுடைய விஷயம்தான். அலிய கூப்பிட்டு அவங்க பாப்பா போனாரு, பொய் அதனையும் கீழே எழுதும் போது எந்த ஒரு ரீதியிலும் கட்டுப்பாட்டு இராமல் அவர்கள் தம் மனம் போன போக்கில் வியாக்கியானம் தந்து கொண்டிருக்கிறார்கள். பிக்கு கிதாபை பத்தி எழுதுறார், எந்த நியத்திலையும் வரல, எந்த கட்டுப்பாட்டிலையும் வரல, கட்டவிழ்த்து பிட்டப்பட்ட ஆளுக இவ்வளவு காட்டமா இதை நம்பி எத்தனை இளைஞர்கள் கேட்டாங்க, என்னைக்காவது உங்க ஜமாத்துல எங்களுக்கு வேணாம் விடுங்க, உங்க தௌஹீத் ஜமாத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசி போட்டப்ப ஒரு காலத்துல இது தப்பா போச்சு, இனிமேல் அதை பார்த்து ஜாக்கிர பேசியிருப்பாங்களா கேட்டிருப்பாங்களா? அது மட்டும் பார்த்தா அது பொதுவா பேசியிருக்கணும், எல்லாருக்குமே இந்த செய்தி போயிருந்தா இன்னைக்கு நோட்டீஸ் போடுறவங்க போட மாட்டான். இப்பங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பதில் சொல்லும் போது இதே பதில், இதுல வர்ற ஒரு மசாலாவை பதிலா எடுத்து காட்டிருக்கிறாரு. நான் அடுத்து நான் அதை எடுத்து சொல்லுவேன், மசாலாக்களை சொல்லும் பொழுது எத்தனை சொன்னாலும் நான் இதை சொல்ல போறேன்னு தப்பிக்க விட மாட்டேன். நாங்க இங்க ஒவனுக்கு சொல்லி ஆகணும். அதே மாதிரி சகோதரர்களே, இதை விட மகா மோசமான ஒரு காரியம் என்ன செஞ்சிருக்கீங்களா, இந்த ஃபிக்ஹு நூல்காரன் இந்த கிதாபுகளை எங்கிருந்து எடுத்து எழுதியிருக்கிறோம்னு சொல்லி ஒரு அட்டவணை போட்டிருக்கான். அந்த அட்டவணையை கூட அவன் ஏதோ ஒரு நூல்கள் பார்த்து காப்பி எடுத்து எழுதிருக்கான், ஒரிஜினல் நூல்கள் இருந்து எழுதல. ஒரிஜினல் நூல்கள் இருந்து துருல் முக்தாரோ சரகல் விக்காயாவோ அல்லது இன்னபிரை பிக்குடைய கிதாபுகளுடைய பெயர்ல இருந்து அவன் எடுக்கல. அவன் எந்த நூல்ல இருந்து எடுத்தானோ அதையும் நான் எடுத்து பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அவன் எந்த நூல்ல இருந்து இந்த நூல்காரன் எழுதினானோ அந்த நூல்களையும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு சில மசாயல்களில் பார்த்தேன், போட்டோ காப்பி வச்சிருக்கிறேன், நான் பூராமே எடுத்துட்டு வந்துட்டு தான் நான் பேசுறேன் சோதர்களே. அப்ப அவன் எடுத்துட்டான், இப்ப ஹிதாயான் இருக்குன்னு வைங்க, இதுக்கு ஹிதாயா நாலு வால்யூம் தான் இருக்கு, நாலு பாகம் மதரசாக்கள்ல போதிக்கப்படுது, அதனுடைய முன்னுரை இருக்குதே, முன்னுரை வெறும் ஒரு பக்கம் தான் இருக்கும். ஹிதாயாவில் இவ்வளவுதான், ஹிதாயா நானும் ஓதி கொடுக்கிறேன் அல்ஹம்துலில்லா. இதுல உள்ளது இவ்வளவு, இதுல வந்து முன்னுரையே 200 பக்கம் எழுதியிருப்பான், 110 பக்கம் எழுதியிருக்கிறான். முன்னுரை இருக்கிறதே ஒரு பக்கம் தான், ஹிதாயான்னு 110 பக்கம் போட்டுருப்பான். அவன் கடைசியில் அந்த அட்டவணை கொடுக்கும் போது நூல்களை பற்றி உண்டான விவரம் தரும்போது என்ன செய்யறான், ஐநூல் ஹிதாயா அந்த பேரு, நூருல் ஹிதாயா அப்படின்னு பேரு, அந்த ஆயத்தில் இந்த மருந்து வாருங்க, இந்த பேர்களை போட்டு அவன் பிரிண்ட் பண்ணியிருக்கிறான். தெளிவா பிரிண்ட் பண்ணி இந்த நூல்கள் இருந்தா நான் இந்த அட்டவணைகள்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறேன், இதனுடைய சட்டங்களை எடுத்து எழுதி, அதே பொய் நான் சொல்றேன்ல, இவன் எங்க இருந்து எடுத்து எழுதினானோ அதுலயே மகா பொய்யாமன், அங்க இருக்குது ஒண்ணு, அங்க மறுத்து எழுதுறாரு, அவன் இருக்குன்னு எழுதுறான். இங்க எழுதுனதை நான் பல நூல்களையும் எடுத்து பார்த்துட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன். சட்டம் எடுக்கும் போது இன்ஷால்லா அது சம்பந்தமான விளக்கமா நான் உங்களுக்கு சொல்லுவேன். இங்க என்னன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது, இவ்வளவு தெளிவா நான் எங்க இருந்து எடுத்து எழுதுனேன் அப்படிங்கக்கூடிய விஷயத்த அவன் வந்து பட்டியல் கொடுத்து எடுத்து எழுதுறான். அது எழுதி ஒவ்வொரு நூலுடைய பேரை எப்படி எழுதுறான், ஐநூல் ஹிதாயா தர்ஜுமா ஹிதாயா, நூருல் ஹிதாயா தர்ஜுமா ஷரவிக்காயா, ராயத்துல் அவுத்தார் தர்ஜுமா துருல் முக்தார், பத்தாவா ஹிந்தியா பத்தாவா ஆலம்கீரி தர்ஜுமா, இப்படி அஹ்சனுல் மசாயில் ஜரூரி தர்ஜுமா குதூரி, இப்படி ஐநூல் ஹிதாயாவில் இருந்து எழுதுனேன், நூருல் ஹிதாயாவில் இருந்து எழுதுனேன், ராயத்துல் அவுத்தார்ல இருந்து இந்த உருது நூல்களை பேரை போட்டு இத்தனையாவது வருஷத்துல பிரிண்ட் பண்ணது, இந்த பதிப்பகத்துல இது பதிவு செய்யப்பட்டது, அந்த நூல்கள்ல எடுத்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லியாவது அவன் எழுதினான். இவர் என்ன செஞ்சாரு தெரியுங்களா, என்ன செஞ்சிருக்கணும், அதை எடுத்து காப்பி அடிக்கிறாள் அப்படியே உள்ள எடுத்து போடணும், ஆளுங்கள்லாம் இந்த மசாலாக்கள் எந்த பாகம் பக்கத்தில் இல்லன்னு குழம்பி அலைகிற நேரத்தில் அடிச்சார் ஒரு பட்டியல், அந்த இதை போட்டு தமிழ் உள்ளது பட்டியல் போட்டு காட்டினார். அந்த பட்டியல் போட்டு என்ன காட்டுறாரு பாருங்க, அவன் நூறுல் ஹிதாயாண்டு எழுதியிருக்கிறான், இவர் ஹிதாயாண்டு பேர் எழுதுறார், அவன் எழுதியிருக்கிறான் ஐநூல் ஹிதாயாண்டு தமிழகப்பா, அது பாருங்க சரஹி விகாயா துருல் முக்தார் பத்தாவா ஆலம்கிரி எல்லாமே கன்சுத்த காய குதூரி முனியத்தில் முசல்லி, அடுத்து இது பாருங்க பதிப்பகத்துடைய பேரு நவுலக்சூரா, உருது ஒழுங்கா படிக்க தெரியல, உருதுலையும் ஓட்ட நவில் கிசூர் அது நவுலக்சூர் எழுதிட்டாராம். மசாயில் இருந்து எப்படித்தான் படி இருக்கணும் படி இருக்கணும் அர்த்தம் செஞ்சு வச்சிருந்தாரு. தமிழே தண்டமாடும் போது உருதுல இருக்கு உள்ள நுழையணும், எவனாவது உள்ள வந்துட்ட வச்சு ஒழுங்கா படிச்சிருக்கலாம், வரிக்கு வரி பாத்தீங்கல்ல ஏழு பேர்ல ஒரு பயிலு கூட தெரியலையா இருக்குல்ல. அதனால சகோதரர்களே, இவ்வளவு எழுதிட்டு இதை மக்களை ஏமாத்துறதுக்கு உளமாக்களை குழப்புறதுக்காக வேண்டி
பதிப்பக முஜித்தபாயி நவல் கிஷோர் நவலக்ஷூரு பதிப்பகத்துடைய வருஷம் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி இந்த பதிப்பகத்திலே பிரிண்ட் ஆன நூல்களிலே தேடி பாருங்கள், நான் சொல்லி இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் பதியப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மோசடி! இது பேர் மோசடி இல்லையா? அட, உருதுக்காரன் பேரை போட்டிருக்கான், உருது புக்க போட்டிருக்கான்னு அந்த பேரவே எழுதிட்டு போக வேண்டியதானா? தெரிஞ்சு போயிருமா? இங்க உருது புக்க போட்டா உருது இல்ல காப்பி அடிச்சதுன்ட்டு மறைக்கா சரவிகாயா துர்ருல் முக்தார்னு போட்டீங்கல்ல, ஏமாத்தினீங்களா இல்லையா? எங்களுக்கு இந்த கிதாபு பிளாட்ஃபாரத்தில் 1.5 ரூபாய்க்கு கிடைச்சு, எனக்கு எடுத்து பார்க்க போய் எனக்கு வண்டவாலை வெளுத்துச்சு. இல்லாட்டி இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் வெளியே வந்திருக்காரு. நாங்க அன்னைக்கே எடுத்து போட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவது வேறு ஒருவன் மீது பொய் சொல்வது போன்றது அல்ல. அப்படி சொன்னவன் நரகத்தை ரிசர்வ் செய்து கொள்ளட்டும். ஒயின்ன கிதுபன் அலைய லைசக கிதுபின் அல அகதின் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து அதை மீறுகிற வகையில 9 ஹதீஸுகளை இதுவரைக்கும் சொன்னதுல இட்டு கட்டி பொது மேடையில மக்கள் மத்தியில திட்டமிட்டு வேண்டுமென்றே சொன்ன ஒரு விஷயத்துல மன்னிப்பு கேட்கவும் இல்லை, எடுத்துக்காட்டவும் இல்லை, வெக்கம் வரவும் இல்லை, ரோசம் வரவும் இல்லை, எவ்வளவு பாரதூரமான விஷயத்தை செஞ்சுட்டு வரவே இல்லை. இந்த மதுகபு குப்பைகள்ல உள்ளத 10 பேர்கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்றேன். ஒருத்தியோட விபச்சாரம் பண்ணது மட்டும் நிரூபணம் ஆகல, பத்தினி ஆயிடுவானாவே, மீது 9 பேர்கிட்ட செஞ்சிருக்கிறானே, 10 பேர்கிட்ட விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்றேன். அவனோட பண்ணல, அவனோட பண்ணல, சரிப்பா அவனோட தப்பா சொல்றப்பா, 9 பேர் பண்ணிருக்கேன் இல்லையா? அந்த மதுகபல் அவ்வளவு உண்டா இல்லையா? கொஞ்சம் நெஞ்சமா சொல்லி வச்சிருக்கீங்க. அந்த மதுகபு இன்னும் எடுத்துட்டோமா? மதுகபு சொல்லி சொல்லி பாரதூரமாக்கிட்டோமா? என்ன பாரதூரமாக்குற மாதிரி இல்ல, மேட்ரு இல்லையா? இப்ப மதுகபுல ஒரு கன்னி பெண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி முட்டைய குண்டையை அவருடைய உறுப்புல உடனுங்கிறீங்களே, இது இருக்கா இல்லையா? இது வலி கெடுக்குமா கெடுக்காதா? இதை சொல்லிதான் மக்கள் திருத்திருக்கிறோம். நீங்க சொன்னது சொல்லி இல்ல. அதே மாதிரி இமாம குர்பானி கொடுக்கலாங்கிறீங்க, மனுஷனையே ஆட்டுக்குமா, நாய்க்கு ஆட்டுக்கு மனுஷனை பறக்க வச்சு அவனை குர்பானி கொடுக்கலாங்கிறீங்களே, இது பெரிய தத்துவமா? அதே மாதிரி வந்து நோன்பு வைத்துக் கொண்டு மிருகத்தோட புணர்ந்தால் கபாரா இல்ல, பயங்கர தத்துவம் சொல்றீங்களா? இதெல்லாம் வழிகேடா? இதெல்லாம் நேர் வழியா? இதெல்லாம் கிதாபுல இருக்குதா இல்லையா? அதே மாதிரி 4 வருஷம் வரைக்கும் கற்பத்திரை அதிக காலங்கிறீங்க, கல்யாணம் மட்டும் வெளிநாட்டுக்கு போயிடுறான், 4 வருஷம் கழிச்சு வர்றான், இவ வந்து அப்ப புள்ள பெறா புள்ள பெற்றுறா, அவன் புள்ள ஒத்துக்கிறீங்க, 4 வருஷம் கழிச்சு இந்த வெக்கக்கேடான சட்டத்தை கொண்டு உலகத்தில் யாருக்கா சொல்ல முடியுமா? உங்களுக்கு செஞ்சா ஒத்துக்கிடுவீங்களா? இதெல்லாம் இருக்குதா இல்லையா? என்னமோ புனிதமான ஒரு பச்சனையின் மீது அவதூறு சொன்ன மாதிரி அதை சித்தரிக்கிறீங்களே. கேடு கட்டதிலும் கேடு கட்டதிலும் குப்பையிலும் குப்பையிலும் குப்பை அந்த கிதாபுகள். அவ்வளவு அசிங்கங்களை எழுதி வைத்திருக்கிறீர்கள். தொழும் போதே பார்சியில அல்ஹம்து சூரா ஓதலாங்கிறீங்க, பார்சியில் அல்ஹம்து தொழுகையில ஓதலாங்கிறீங்க, இது நேர்வழியா? அதே மாதிரி ஒரு தன்னுடைய உறுப்ப தன்னுடைய பின்துவாரத்தில் விடுத சட்டம் சொல்றீங்க, தன்னுடைய உறுப்ப தன் துவாரத்தில் இருக்குன்னு இருக்கா இல்லையா? என்னத்த கூட சொல்லிட்டோம்? இருக்கிற ஜாஸ்தி இல்லாத ஒன்று ரெண்டு கூட சொல்லி தொலைச்சிட்டோம், ஒருத்தர் நம்பி தொலைச்சிட்டோம், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர என்னமோ அந்த மதுகப்பு அவ்வளவு புனிதமான விஷயங்கள் ஆஹா பண்ணிவிட்டார்கள். நாங்க இதெல்லாம் இல்லாட்டாலும் அதுக்கு மேல இருக்குத, அவ்வளவு மெசேஜ் உள்ள இருக்குத, அதை பார்க்க வேணும். தந்திரமா திருட்டுறதுக்கு வழி சொல்லி கொடுக்குறீங்க, அது இஜுமாங்கிறீங்க, இது நேர் வழியா? நேத்து கூட்டத்தில் சொன்னீங்க, அதுக்கு பதிலும் சொல்லல. விபச்சாரி பிடிச்சி பொண்டாட்டின்னு சொல்லலாங்கிறீங்க. இப்ப செய்வதன் ரசாதி ஒரு பொம்பளை கூட்டிட்டு போயிட்டு என்ன பாடு கேட்டா, எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, எனக்கு அது உதாரணம் சொல்றாரு, அன்பார்லிமெண்ட் உதாரணம். என்ன சொல்றாரு, வசதி இல்லாட்டி ஒருத்தி கூட்டிட்டு போயிருவியா அப்படின்னு கேட்கிறார். அதுக்காக எந்த உதாரணத்தை கேட்டுறான்? அப்ப விபச்சாரியை வந்து பொண்டாட்டின்னு சொல்லலாங்கிறீங்க, சொன்ன தண்டனை இல்லைங்கிறீங்க, அப்ப செய்வதன் சொல்லி இருக்கிறாரா? அப்படி நடந்திருக்காது, அதுக்கு தான் சட்டத்தை வகுத்திருக்கீங்களா? அது ரசூலுல்லாஹ் சொன்னாருன்னு சொல்றீங்க, இதெல்லாம் உங்க கிதாபுல இருக்குதா இல்லையா? சிறுமியை சீரழித்தால் விபச்சாரத்தில் சேராதுங்கிறீங்க, அப்ப இதெல்லாம் நேர்வழியோ? இதெல்லாம் இந்த கிதாபுல இல்லாத சொல்லிட்டோமோ? சொன்னது கம்மிங்கிற அந்த காலத்தில் ஹக்கீகத்துல் ஃபித்ர் தெரிஞ்சிச்சு. இப்ப 100 ஹக்கீகத்துல் 40க்கு 40 போட்டமே பதில் சொன்னீங்க, வழக்கென்ன பதில்? தொடர்ச்சியா ஏகத்துவத்தில் எழுதிட்டு வந்தமே, அந்த நஜாத்தை பார்த்தாலும் ஏகத்துவத்தை எல்லாம் பார்க்கவில்லை. சரியத்து பேரவை எல்லாம் கூட்டி நின்று ஆலோசனை சொல்லி பதில் எழுதுனீங்களே, அந்த பதில பார்த்து எல்லாம் சிரிச்சாங்களே, அந்த பதில பார்த்து நிறைய பேர் தவிர்த்து வந்தாங்க, அதுவும் இந்த மதுகப்பு குப்பை தான் எழுதிருக்காங்க இல்லையா? அதுல 2-4 விஷயம் இல்ல, அதை நான் காரணத்தை சொல்லிட்டேன். அப்ப அதையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, எந்த அளவுக்குன்னா
தன் உறுப்பை தன் துவாரத்தில் கொட்டணுமா? கழுத உறுப்பு, ஒரு பொம்பளை வந்து கழுத உறுப்பை தன்னுடைய உறுப்புல விட்டுக் கொண்டாலே ஆனால் அவ ஹஜ்ஜி வசாதாவும் ஆவாதா. பயங்கர ஆராய்ச்சி, நேர்வழி. இதெல்லாம் நேர்வழி. இவன் உறுப்பு அவன் கையிலையும், அவன் உறுப்பு இவன் கையிலையும் பிடிச்சு கொண்டால் என்ன சட்டம்? இதெல்லாம் நேர்வழி. நேர்வழி சொல்றது மிருகத்தை புனந்தால் நோன்பு முடியாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நிறைய வந்து துபுர்ல பிந்துவாரத்தில் வேலை செஞ்சால் ஹஜ்ஜு முடியாது. ஹஜ்ஜுக்கு போறவனுக்கெல்லாம் சட்டம் சொல்லி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாம் இருக்கிற வச்சோம்னா வழி கொடுத்துட்டோமா? என்ன வழி கொடுத்துட்டோம்? இந்த வழிகேட்ட சொல்லி திருத்துறோம். இந்த குப்பை குர்ஆன்ல இல்ல, இந்த குப்பை ஹதீஸ்ல இல்லைன்னு சொல்றோம். அப்ப இவ்வளவு கோபம் வருது உங்களுக்கு. பிக்குகள நாலு விஷயத்த சொன்னதுக்காக வேண்டி கோபம் வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் மீது இட்டு கட்டிருக்கீங்க, அது கோபம் வர மாட்டேங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட உறுத்தாதா? கொஞ்சம் கூட ஒரு பயம் வராது? அதுக்கு நடுக்கம் வராதா? அப்ப நீங்க என்ன 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 நிலையில் இருக்கிறீர்கள் என்று நான் பதிவு செய்ய. அது மட்டும் இல்ல, எந்த அளவுக்குன்னா சொல்றாங்க, கது ஜாலல்லாஹுல் ஹுக்குமலி அஸ்ஹாபிஹி வ அத்பாயிஹி மின் ஜமனிஹி இலா ஹாதிஹில் அய்யாம் இலா யஹ்கும மத்ஹபி ஈஸா அலைஹிஸ்ஸலாம். இந்த அபு ஹனீஃபா எப்படிப்பட்டவர் தெரியுமா? துருல் முக்தார்ல எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் தோழர்களுக்கும் பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பவரை, அதிகாரத்தை கொடுத்து விட்டான். அவங்க காலத்துல என்ன காலம் வரைக்கும்? எது வரைக்கும் தெரியுமா? ஈஸா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி ஹனஃபி மதுவை தான் ஃபாலோ பண்ணுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இது நேர்வழி. இது நேர்வழி. ஈஸா அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்க ஹனஃபி மதுவை இலா யஹ்கும மத்ஹபி ஈஸா அலைஹிஸ்ஸலாம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம் ஹனஃபி மதுவில் ஹுக்கும் செய்வாங்கன்னு எழுதி வச்சுக்கிறீங்களே, இதெல்லாம் அலி ரலியல்லாஹு கூட்டிட்டு போன சொல்றது விட பெரிய டேஞ்சரான பொய் இல்லையா? ஈசா நபி இந்த மதுரை பின்பற்றுவான்னு எந்த வகையில கண்டுபிடிச்சீங்க? ஈசா நபி வந்து சொன்னாரா? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானா? ரசூல்ல சொன்னாங்களா? இதுதானே குப்பையில ஓதி கொடுத்து மார்சல கொடுக்குறீங்களா இல்லையா? கம்மியா சொல்லி விட்டாங்களா? ஹகீகத்துல் ஃபிக்ருக்காரன் சொன்னதுல கொஞ்சம் முன்ன கூட கூட சொல்லிட்டாங்க. சொல்ல வேண்டிய விஷயம் வண்டி கணக்குல இருக்குது. அவனை அதுக்கு தான் நான் திட்டுவேன், ஏன்டா இவ்வளவு இருக்கு, ஏன்டா விட்டுட்டீங்கன்னு இருக்கிறான். அவ்வளவு சரக்கு வைத்துக் கொண்டு இது பெரிய வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால இதை அம்பலப்படுத்த வேண்டியது வந்து தீயிட்டு கொடுத்துவீங்களா இல்லையாப்ப? பொய் இருக்குங்கிறோம், பிராடு இருக்குங்கிறோம், இது பொய்யுங்கிறேன். விஷயமா சொல்றது பொய். இதுக்கு கொளுத்து பத்திய இப்ப துருள் முக்தார் கொளுத்துக்க தலப்பா கட்டி வச்சுக்கிறேன், கழட்டி வச்சுன்னு சொல்லுவோம், சொல்லணுமா இல்லையா? அது ஒண்ணு வந்து தவறுதலா சொன்ன கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு இது நிரூபிச்சால் கொளுத்துவாங்க. நிரூபிச்சது கொளுத்துனீங்களா? நிரூபிச்சு காட்டினது கொளுத்த காணாமே. இந்த காட்டின ஈசா மேல போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி என்னுடைய உம்மத்தில் மூசா ஈசாவுடைய உம்மத்தில் வந்து அபு ஹனீஃபா மாதிரி ஒரு ஆள் இல்லாம போயிட்டாங்க, அதனால யஹூதி நசாரா வாய்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்திருந்தா யஹூதி நசாரா வாய்க்க மாட்டாங்களாம். அபு ஹனீஃபா இங்க வந்துதான் நம்மளை எல்லாம் யஹூதி நசாரா இல்லாம காப்பாத்தி விட்டாரான். மூசா நபி ஈசா நபி உம்மத்துக்கு என்ன இல்ல, நம்முடைய மூக்குல செய்தா செய்ய சொல்றாரு. அது மூக்குல செய்தா செய்ய சொல்லி நம்மளை யஹூதி நசாராவாக ஹதீஸை மீறி, இஜ்மா மீறி, குர்ஆனுக்கு மீறி எல்லாம் செஞ்சாரு. அவர் தான் நம்மளை யஹூதி நசாராவாக்காம காப்பாத்தி விட்டாரான். அவர் மட்டும் வரலன்னு வைங்க, நம்ம எல்லாம் எகுதின சாராமா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எழுதி வச்சுக்கிறீல, நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? அது பாடத்துல உங்களுக்கு இருக்குது. பொய் சொல்றது, பொய் சொல்றது சிலபஸ் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்றது சிலபஸ் இருக்குது. அதே மாதிரி இன்ன ஆதமை ஹத்தபி இஃப்தஹரபி ஆதம் என்னை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வச்சு பெருமை அடைந்தார்? அன அப்தஹிரு பி ரஜுல் மின் உம்மத்தி இஸ்முஹு நோமான் வ குன்யத்து அபு ஹனீஃபா. அபு ஹனீஃபான்னு ஒரு ஆள் வரப்போறாரு, அவரை வச்சுதான் எனக்கே பெருமை. என்ன வச்சு ஆதமுக்கு பெருமை? எனக்கு பெருமை இல்ல, என்னை விட அபு ஹனீஃபா பெரிய ஆள். இப்படி ஒரு ஆளுக்கு அந்த என் உம்மத்தில் வந்துட்டாரே, அவரை சொல்லி தான் என்ன அறிமுகப்படுத்திக்கணும். அப்படியான ஒரு ஆள் அபு ஹனீஃபா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாவிகள் எழுதி வச்சிருக்கீங்களே, இதுக்கு வர காணாம கோபம். இது ரசூலுல்லாஹ் மேல இத்து கட்டி இது கட்டி சொல்றீங்களே, ரசூல் மேல, ஈசா நபி மேல, இப்ப என்ன வாதம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்ட திட்டமிட்டு இட்டு, இது திட்டமிட்டு கட்டு புக்குல இருக்கிறது. நீங்களும் திட்டமிட்டு கட்டுகள் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். இதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். நீ மறுபடி வைங்க, என்னென்ன சொல்லணும் சொல்றேன் வாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, சில விஷயங்கள் வேற விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு. 35 வயசுல அப்ப வந்து அவர் இருந்தாரு. அப்ப அவர் என்ன வசதியில் இருந்தார் என்று எனக்கு தெரியும். எப்படி தெரியும் சொல்லு பாப்போம். என்ன வசதியில் நான் இருந்தேன்? இவர் சொல்ற அந்த 35 வயசுல 1.5 செண்டு எங்க அப்பம்பாட்டனுடைய ஓட்டு வீடு, அதை தவிர எனக்கு எதுவுமே இல்லை. மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பளம், அதை தவிர ஒண்ணுமே இல்லை. ஒரு ஓலை குடிசையில் எங்க வாப்பா பெட்டி கடை வச்சிருந்தாரு. ஓலை குடிசை பெட்டி கடை என்ன, வாழைப்பழம் கள்ளமிட்டாய் இது கோடி ரூபாயில. எனக்கு என்ன தெரியும் சொல்லி அநியாயமா புழுகுறிய. என்னை பார்த்ததும் இல்லை, என்னோட பழகினதும் இல்லை, என் ஊர்காரெல்லாம் இதை பார்க்கத்தான் செய்வான சொல்றது.
ஊர்ல 50 பேருக்கு தெரியும், கண்ணை மூடி இருக்கிறவனுக்கு வேணா தெரியாமல் இருக்கும். அப்ப நான் வந்து இன்னைக்கு என்னை பத்தி அது வர்ற பின்னாடி வர்றேன், கோடி கோடியா சுருட்டிட்டேன் வருது, அதெல்லாம் போட்டிருக்கீங்க வரப்போது, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சொத்து கணக்கை வெளியிடுவேன் எனக்கு முடியும், அதை எடுத்துக்கிட்டு உன் சொத்து தெரியாமல் கேட்பேன், கேட்க இருக்கிறேன். அதனால வந்து அன்னைக்கு வசதி இல்லை, புகாரி வாங்க வசதி இல்லைன்னு ஒரு தகவலுக்கு சொன்னா புகார் பெரிய மேட்டர் இல்லை, எவ்வளவு வாங்கலாம், அவருக்கு எத்தனை ரூபாய் வரப்போது, ஆனா டீ குடிக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுல நாங்கள் இருந்தோம். உண்மை இதை வெக்கம்லாம் பண்ண மாட்டேன், உள்ளத சொல்ல நான் வெக்கப்படவே மாட்டேன். கஞ்சிக்கு லாட்டரி அடிச்சா கஞ்சிக்கு லாட்டரி அடிச்சு சொல்லுவேன், அதுல என்ன வெக்கம் இருக்கு, உள்ளதானே சொல்றேன், இதுல கேவலமா, இது நான் தப்ப விசாரணை சொல்லி காட்டுறேன், திருட்டையா சொல்லி காட்டுறேன், என்னுடைய நிலைமையை சொல்லி காட்டுறேன். மதரசாவோட திருச்சி மதரசாவை பார்க்க வேண்டியான அதான் பத்து ரூபா கொடுத்துட்டீங்களப்பா, நீக்கி புட்டிங்க அடிச்சுட்டீங்க என்னை திருத்தம் கூப்பிட்டு மதுரப்பட அசிங்க இருக்கு கேள்வி கேட்டுக்கானே அடிச்சு வரட்டி நான் திருச்சிக்கு போன விடுவாங்களா என்னைய மார்சாலும் துருமுத்தார் பார்க்க சொல்றாரு, என்னை உளமாசபையில் நீக்கிட்டு பத்து ரூபா கொடுத்தீங்க, உயிரோட திரும்பி வர முடியாது திருப்பந்தம் கொடுத்து அடிச்சீங்க, எனக்கு எதிராக தலப்பா கட்டிட்டு வந்து மதரசாவை நீக்க சொல்லி சங்கரமந்தல் வந்து புகார் கொடுத்தீங்க, என்னை வந்து விடுவீங்களா மார்சாவுக்குள்ள, துருமுத்தார மதரசாவில் போய் பக்கத்துல இருக்கு பரட்டுங்கிறீங்க, நான் வர முடியுமா அன்னைக்கு இருந்த நிலையில. அப்ப எல்லாம் சும்மா கற்பனை பண்றாரு, அப்படி நிலைமை இருக்கலங்க, கித்தாப்பு இல்லைதான் காரணம். அதுக்கப்புறம் கித்தாப்பு பேர தப்பு தப்பா எழுதிட்டாங்க, ஏங்க நம்ம குரான் ஆதாரம் காட்டுறோம், குரானுடைய மொழிபெயர்ப்பு பார்த்தா குரான் ஆதாரத்தை நிறைய பேர் காட்டுறாங்க, குரான் மொழிபெயர்ப்பு ஆதாரம் காட்டுவான், குரான் ஆதாரம் காட்டுவான், ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பு பார்த்து ஆதாரம் காட்டினா புகாரி காட்டுவான், புகாரி தமிழாக்கம் காட்ட மாட்டான். உருதுல உள்ளவன் அந்த நூறு இல்லாவுக்கு தன்வீர்னு பேரை வச்சு மொழிபெயர்க்கிறான், மொழிபெயர் தான் நூறு இல்லாத அது, உருதுல சொன்னது நூலா தானப்பா, அதே சொல்லுவாங்க, நான் புகார் தமிழாக்க நியம் போடல, புகார் நியம் போட்டேன், நூலுடைய மொழியாக்கம் அந்த நூல் தானே, இது பயங்கரமா பட்டியல் போட்டு காட்டுற அளவுக்கு வாதங்கள், ஒண்ணுமே உருப்படி இல்ல, ஒண்ணுமே சரக்கு இல்லாத வகையில் நீங்க என்ன செய்யறீங்க சொல்றீங்க. அதை நான் செய்யறேன், பதிவு செய்யறேன், திருமதியை மொழிபெயர்த்து வித்தாரு. ஆமா இப்பவும் முஸ்லீம் மொழிபெயர்க்குன்னா இருக்கிறத மொழிபெயர்க்க முடியும், அதுல தவறான ஹதீஸ் இருந்தாலும் அந்த நூலை மொழிபெயர்க்கலாம், என்ன செய்யணும் அதுதானே செய்யணும், கழிச்சிட மொழிபெயர்க்க முடியும், ஒரு நூலின் மொழியாக்கம் என்று சொன்னால் அதுதான் மொழிபெயர்க்கணும். அப்ப திருமதியை மொழிபெயர்த்தால் அதுல உள்ள ஹதீஸ்கள் எல்லாம் தவறும், திருமதி இமாம் நூலை எழுதினாரு அதுல சரி தவறுன்னு சொல்லிக்கிட்டு எழுதி வச்சார், அவர் என்ன திருமதி நூலை எழுதுறாரு, இது பொய்யின்னு சில ஹதீஸ் பதிவு பண்றாரு. அப்ப தகவல் இருக்கிற அப்படி எடுத்து சொல்வது பெரிய சம்பாதிக்கிறது மட்டும் ஹதீஸ் இனிக்குதா, மொழிபெயர்ப்பு நூலை மொழிபெயர்க்கல கூட செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க, குறைய செஞ்சுட்டேன்னு சொல்லுங்க, திருமுழு அதை சொல்லுங்க, மொழிபெயர்த்து விட்டு அந்த ஹதீசை இல்லை என்கிறார்கள், ஒருத்தன் ஹதீச மொழிபெயர்த்தா ஏத்துக்கிட்டு ஆகணும் அர்த்தமா, அது சரியா லைஃப் ஆனது கூட மொழிபெயர்த்தா செய்ய வேண்டியிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமை சகோதரர்களே, சூடு பறக்குது, எனக்கு சந்தோஷம் மிளறுது. தலைப்பு என்ன எனக்கு தெரியும், அண்ணே ஆபாசத்தில் நுழைவாருன்ட்டு. தயவு செய்து சிரிக்காதீங்க, நாங்கள் பேசிக்கிடுவோம், எங்களுக்கு உரிமை இருக்குது, அவர் என்னை பேசுவார் நான் அவரை பேசுவேன், நாங்கள் எங்களுக்கு இந்த தீனுடைய சம்பவத்தில் நடக்கக்கூடிய ஒரு விவாதம் தான், தனிப்பட்ட முறையில் சொல்லணும்னா நான் ரொம்ப விரும்புகிறேன், அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்பலை, ஒரு தனிப்பட்ட முறையில் நான் சொல்லிக்கிறேன், அவருடைய நான் அனுதாபத்தை பெறணும்னு நினைச்சிடக்கூடாது, நான் அந்த அனுதாபத்துக்கு இங்கே வரல, அவருடைய அண்ணன் செட்டு அலாவுதீன், ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு காலத்தில் ஓதி ஒரு ரூமில் இருந்து ஒரே மிக நெருங்கிய நட்பாக இருந்தோம், அதே முறையில் இவரும் நான் தேவபந்தில் ஓதிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏழு சில்லா ஜமாத்தில் வந்தவர் தான், அதுக்கு பிறகு இப்போ சொல்கிறாரு ஏழு சில்லா பார்க்க போனேன்னு சொல்கிறாரு, அங்கே ஜமாத்தில் வந்து என்னை வந்து சந்திக்கவும் செஞ்சார், நாங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமா பேசவும் செஞ்சோம், எங்களுக்கு என்ன விவாதம் இருக்குது, எனக்கு பிஜேவோட என்னவாதம் குரோதமா விரோதமா இல்லாட்டி என்னோட அவருக்கு ஏதாவது விரோதமா, இல்ல மார்க்கம் சொல்ற விஷயத்துல நீங்க ஒரு ஆள் வழிகாட்டினீங்கன்னா ஆயிரம் பேர் வழி திருந்துவாங்க, நீங்க ஒரு ஆள் வழி மாறுறீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு கொடுத்துருக்கிறான், நான் அதை மறுக்கல, உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது நான் மறுக்கல, அந்த வாய்ஸ் இப்படி மிஸ்யூஸ் ஆகுது அப்படிங்கிற வருத்தம் தான் நான், வேற எந்த காரணமும் அல்ல. ரெண்டாவது நீங்க சொன்னாங்க மதுகப ஆபாசங்கள் அந்த தலைப்பே வேற, இங்க பேச வந்தது என்ன, பிஜே செய்த பொய்ப்பித்தலாட்டங்கள் மார்க்கம் சொல்றதில்ல, அதுலேயும் நம்ம ரொம்ப முன் யோசனையோட தனிப்பட்ட பிரச்சனைகளை பேச வேண்டாம்னு வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் சொல்றதுல விஷயம்தான் இது, வேற எந்த இதையும் வேற குரோதம் குரோதம் இருந்தா வேற மாதிரி எல்லாம் பேசணும்,
நான் பேசுறது இந்த மாதிரி தலை போட்டதே இதே காரணம் மார்க்கத்தை சொல்றதுக்கு தான். இதுல அவர் சொல்றாரு, இவர் ஏராளமான பேர் நம்புறாங்களே, அவங்க சொல்றதுல நியாயம் இருக்கா, நீதி இருக்கா, நேர்மை இருக்கா, இவர் அப்படி நடந்துகிட்டாரா அப்படின்னு அவரை பத்தியும் அவர் என்னைய பத்தியும் பேசுறதுக்காக வேண்டிதான் அலம்துல்லாம் இங்க கூடி இருக்கிறோம். இப்ப நூல அது போட்டிருக்கான், இதை போட்டிருக்கான், அப்படி போட்டிருக்கான், ஆபாசமா போயிருக்கான். நான் தான் ஓபனா சொல்றேனே, ஃபிக்குகளை ஏடா கூடமா ஏதாவது எழுதிருந்த பிச்சு எடுத்துருவோம். அது நீங்க என்ன சொல்றது, ஓதி கொடுக்கிற நாங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க ஒண்ணும் புதுசா ஒரு விஷயத்த சொல்லல. இமாம் அபூ ஹனீஃபாவை சேர்த்து அவர் எந்த ஹதீஸ போட்டிருக்கிறாங்க, அந்த ஹதீஸுக்கு கீழே இந்த ஹதீஸ் பொய்யான ஹதீஸ் அந்த நூலுடைய விரிவுரையாளர் எழுதி வச்சிருக்காங்களே. நீங்க என்ன புதுசா வந்து சொல்ல போயிட்டீங்க? சொல்ல போனது என்னன்னு சொன்னா, பொதுமக்களுடைய மனசை கெடுத்து இந்த பேரறிஞர்களுடைய மனசுல அவங்களை பத்தி உண்டான மோசமான கருத்தை விதைச்சிங்க. தவறு செஞ்சிருக்கலாம். நான் தான் சொல்றது, ஆய்வு நூல்கள் பல்லாயிரக்கணக்கான மசாலாக்கள் எழுதியிருக்கிறாங்க. சில மசாலாக்கள் நமக்கு புரியாத விதத்தில் இருக்கலாம், மனசு ஏத்துக்கிறாத விதத்தில் இருக்கலாம். யாரு மறுத்தது அதெல்லாம்? யாரு மறுத்தது? தவறுகளே இல்ல குரான் ஹதீஸ்னு யாராவது சொன்னானா? சொல்றதுக்கு நான் காலையில கூட சொன்னேன், துர்ருல் முக்தாருடைய ஆரம்பத்திலே எழுதுறாரு, எங்கது சரின்னு நினைச்சு நடக்கிறோம், தப்பாவும் இருக்கலாம், தப்பா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ன தப்புன்னு காட்டு நான் திருந்துறேன்னு அர்த்தம். ஒரு அதான் அவர் சொல்லியிருக்கிறார், அவர் காலத்தில் சொல்லியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அதனால பிக்கு நூல்கள் இருக்கக்கூடிய சில மசாயல்களை எடுத்து நீங்க பேசி அப்படியே என்ன எங்க இழுக்கிறீங்க தெரியுது. நான் இங்க வரமாட்டேன் இப்ப, ஏன்னா அதுக்கு தலைப்பு இருக்குது வேற, அதுக்கு பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இன்ஷா அல்லா அதுக்கு தான் நம்ம 101 தலைப்பு வச்சிருக்கிறோமே, அல்லாவுடைய இருவையில மௌத் வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது தனக்குல இருக்கிறாங்க. நான் இங்க பேச வந்தது, நீங்க என்ன செய்தீங்க, எல்லாம் சிம்பிளா சொல்லி போட்டீங்களே. ஒண்ணுமில்ல, மொழிபெயர்ப்பு புகாரியுடைய மொழிபெயர்ப்பு இருக்குது, நான் புகாரின்னு எழுதிட்டு என்ன தப்புன்னு கேட்கறீங்களே, திரும்பவும் அதே தப்பத்தான் செய்யறீங்க. அங்க என்ன புகாரின்னா ஐநூல் ஹிதாயா, நூறுல் ஹிதாயாவுடைய மொழிபெயர்ப்பாது, ஹிதாயாவுடைய மொழிபெயர்ப்பாது ஐநூல் ஹிதாயா. நான் சொல்றேன் அதனுடைய முக்கத்திமா முன்னுரை ஒரு பக்கம், இவர் சில மசாலாக்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க, அந்த முன்னுரையில 110 பக்கம் அந்த ஐநூல் ஹிதாயாவே எடுத்து பார்த்தேன் நானு. எத்தனையோ வால்யூம்கள் இருக்குது, அது யாரு எழுதுனாங்கிறது அப்புறம் அடுத்த விஷயம், அதுல எழுதப்பட்டிருக்க விஷயங்கள்ல எங்கெங்க தவறு இருக்குது அல்லது என்ன இருக்குதுங்கிறத நான் அங்கே எதுவும் நுழைய வரல. ஹிதாயா வேற, ஐநூல் ஹிதாயா அதனுடைய தழுவி எழுதப்பட்ட இது 4 பக்கம்ல நான் நினைக்கிற ஒரு 10 வால்யூமாவது இருக்கணும், எனக்கு சரியா தெரியல. 300 200 பக்கம் 110 பக்கம் இருந்துச்சுன்னா அசல் நூல் எவ்வளவு பெருசு இருக்குமோ எனக்கு மூலா தெரியல. நான் முழுமையா என்ன பார்த்து எந்தெந்த மசாலாக்கள் இங்க எழுதப்பட்டிருக்கதோ, ஹிதாயான்னு சொல்லி போட்டு ஐநூல் ஹிதாயாவில் இருக்கதோ, அந்த சட்டங்கள் உள்ள இடங்கள்ல மட்டும் நான் கொஞ்சத்தை பார்த்தேன், முழுமையா பார்க்கல. ஏன்னா இத்தனை வாழ்க்கை யாரு பாக்குறது? நான் உங்களுக்கு கேட்கறது அங்க இருக்குது இன்னொரு நூல், நீங்க சொன்னது ஹிதாயாவ, இது ஆலிம்களை ஏமாத்தினீங்களா இல்லையா? எங்களுக்கு தெரியும், தலைய பிச்சுக்கிட்டது. ஹிதாயாவை தேடி எத்தனை பதிப்பகத்தில் இருந்து தருவிச்சோம் தெரியுமா? எங்கெங்கெல்லாம் தருவிச்சோம், என்ன எழுதியிருக்கிறாரே, இத்தனையாவது வால்யூம், இத்தனையாவது வருஷத்துல பிரிண்ட் பண்ணது, அந்த வருஷத்துல பிரிண்ட் பண்ணது கேட்டது தேவ்பந்துல இருந்து டெல்லி வரைக்கும் எழுதி கேட்டோம், தலைய பிச்சுக்கிட்டோம். நான் என்ன சாமானிய, நான் சின்ன பையன் அந்த நேரத்தில், பெரிய ஆள் அல்ல, பெரிய பெரிய ஆளுகள்லாம் கவலைப்பட்டு எழுதுங்க. கடைசியில இப்படி ஒரு மோசடியை செஞ்சுட்டு இது சிம்பிளா எழுதிட்டு போயிருந்தா உங்க மேலேயும் நம்பிக்கை வரும். இவர் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிறாரு, அவன் தப்ப செஞ்சுட்டு அவன் செஞ்ச தப்புக்கு இவரும் பொறுப்பு தான், அதை எடுக்கிறாருன்னா இருந்தாலும் அவ்வளவு பெரிய தப்பா எடுத்துக்கிற மாட்டான். நீங்க திறமையா எடுத்து தானா பார்த்து எழுதுனது மாதிரி பாகம் பக்கம்லாம் சாடு சாடுன்னு சாடிட்டு கடைசியில் அதுக்கு பதிப்பகத்துடைய அட்டவணை போடும் போது கூட பெரிய மோசடி. இது நூல்களை மாத்தி வருஷத்தை மாத்தி இது அந்தந்த வருடங்களுக்கு தக்கபடி ஓர உரை விரிவுரைக்கு தக்கபடி நூல் பெருசும் சிறுசாம் இருக்கலாம். அந்த வருடங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹிதாயாவை தேடி பிடித்து இந்த மசாலாக்களை தேடுங்கள். அறிக்கை விட்டுருந்தீங்க, இது மோசடிங்கிறீங்க. ஒரே வார்த்தையில ஆயி போச்சு தப்புன்னு சொல்லி மன்னிச்சுக்கங்க, சமுதாயத்தில் கேட்டு போட்டு அடுத்து போய்கிட்டே இருக்கலாம். அதை விட்டு போட்டு நான் இதுல என்ன தப்பு செஞ்சேன், புகாரிடைய மொழிபெயர்ப்பு புகாரின் எழுதிட்டா தப்புன்னா இதை நீங்க தான் செய்யறீங்க. ஒரு தப்பை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தப்புகளை மீறி மீறி செய்யறீங்க. நான் இனி அந்த நூறு அந்த கிதாயம் ஹக்கீகத்தின் பிக்கு காரணத்துக்காக நீங்க பதில் சொல்ல வரல. நான் அவன் போக்கிறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
அந்த போச்சிருடைய கிதாப் எடுத்துக்கிட்டு நீங்க இப்படி ஒரு போச்சிரி தரம் செய்தீங்களே, அவனால உள்ள கிதாப ஒழுங்க போட்டானே, ஐநூறு இதாயாவதான் இருக்குதுன்னு எழுதிட்டானே, நூறு இதாயம் தானே இருக்குதுன்னு எழுதிட்டான். நீங்க ஐநூறு நூறு இது எல்லாத்தையும் கலட்டிட்டு ஹிதாயா சரஹிகாயா குதூரின்னு போட்டு எங்கட பாடாத படாத பாடுபடுத்தினீங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு எப்படி இந்த இளைஞர்களுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க? அதை நம்பி இன்னைக்கு வரைக்கும் நோட்டீஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறானே தலை பெருசா இருக்கணும் இமாமுக்கு உறுப்பு சிறுசா. நான் சொல்றேன், அதுக்கு அடுத்து தலைப்பு நான் வருவேன், மசம் வராம போக மாட்டேன், அசலாக்களை எடுத்து வைப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கூட அந்த நூல்கள் இருக்குது ஆண் உறுப்பு இமாமுக்கு சிறுசா இருக்கணும். ஒரு அஞ்சாறு வருஷம் பத்து வருஷம் இருக்கும் நினைக்கிறேன், 2005 நினைக்கிறேன், அவர் பதில் சொல்லியிருக்கிறார். இது 86 நடந்தது. தவறு விளங்கி இருந்தால் அன்றைக்கு இருந்த திருத்தி ஒதுக்கி போட்டு அடுத்தவர் வெளியிட்டிருக்கணும். இன்னைக்கு 86 இப்படி எழுதினேன் நஜாத்துல, இதுல இத்தனை மசனாக்கள் நான் தப்பாப்பா எழுதிட்டேன் அல்லது தவறா பதிஞ்சிருச்சு, அதை விட்டுருங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்களா? மறு அறிவிப்பு உங்க மக்கள் முன்னால எங்க மக்கள் முன்னால சொன்னீங்களா? எதையுமே சொல்லாம இப்ப வந்துகிட்டு அந்த குர்பானி கொடுத்துருவியா? கொடுக்காத அவனை எதுக்கு போட்டு குர்பானி கொடுக்கணும் பாவத்தை? அந்த நூல்கார் எழுதிருக்கிறாரு, அந்த நூல்கார்ட போய் கேட்க வேண்டியதுதான். அவர் தப்பா கூட எழுதியிருப்பாரு, அது சிந்தனையில் நமக்கு வருவாக முடியாத பல மசாலாக்கள் இது ஏதாவது ஒரு மசாலா இருந்திருக்கும், எனக்கு தெரியல. ஷாபியுடைய உள்ள நூல்ல இருந்திருக்கலாம். நான் தான் ஓபனா சொல்றேனே, ஃபிக்ஹ் நூலு குர்ஆன் ஹதீஸ் அல்ல, ஆய்வு நூலு. மண்டை இருக்கிற வரைக்கும் மூளை தனியாத்தான் இருக்கும், அதனால அவங்கவுங்க கருத்தை எழுதிருப்பாங்க. ஆய்வுல ஆய்வுல தவறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்க சொன்னீங்க, நீங்க எல்லாம் ஃபிக்ஹ் கிதாப்ல இருந்து எடுத்து கொடுக்கறீங்க, நாங்க குர்ஆன் ஹதீஸ் பார்த்தோம்ல, நீங்க குர்ஆன் ஹதீஸ் இருந்து எடுத்து கொடுத்த வல்லல பார்த்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொள்ளையடிச்சாங்க எழுதிருக்கீங்க, குர்ஆன்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டீங்க, அடுத்தவங்களுடைய இடத்த அபகரிச்சாங்க, அதுவும் குர்ஆன்ல. நேத்து கூட சொன்னேன், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குற போது அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இறக்கினாத்த ஜக்காத்து கொடுக்க முடியும் கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. ஏடா கூடமான நான் பார்த்து எத்தனையோ மொழிபெயர்ப்பேன், அது மொழிபெயர்ப்பே இல்ல, பீஜ குர்ஆன், அது ஒரு தனி குர்ஆன் தழுவல்லது, மொழிபெயர்ப்புன்னு சொல்வதற்கு உண்டான தகுதி இல்ல. அது சப்ஜெக்ட் வேற, நான் சொல்ல வர்றது குர்ஆன் ஹதீஸ் இருந்து எடுத்து கொடுக்கறோம். எத்தனை ஹதீஸ் எப்படி எடுத்து கொடுத்துட்டீங்க? என்ன மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தன் போய் மாட்டிக்கிட்ட உடனே ஏராளமான ஹதீஸ மறுக்க வச்சு போட்டீங்களாங்க, மறுக்க வச்சு போட்டீங்களே. புகாரி முஸ்லிம் இதுவரைக்கும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த இஜ்மாவான முறையில ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்த அசஹல் குத்துபி பாத கிதாபில்லாண்டு போற்று புகழப்பட்ட ஹதீஸ்ல இருந்து 50 நீங்க, இப்ப 80 நீங்க, அப்புறம் 100, இப்ப எத்தனைன்னு தெரியல. இனி போக போக என்ன ஆகும்னு தெரியல. அருமை சொல்ல பேச வந்தது, நீங்க செஞ்ச தப்பு நான் செஞ்ச தப்பு, மார்க்கம் சொல்வதற்குள்ள தகுதி உங்களுக்கு இருக்குதா எனக்கு இருக்குதா, இதுதான் கேள்வி. அந்த தகுதிக்குரிய சேவையை நீங்க செஞ்சிருக்கிறீங்களா? நான் செஞ்சிருக்கிறேனா? அதுல ஃபால்ட் எது எவ்வளவு, உங்களது எத்தனை சதவீதம், எனது எத்தனை சதவீதம் எடுத்து கணக்கு போடுங்க. மக்கள் வந்து மார்க் போடட்டும்னு நான் சொல்றோம், 40-க்கு 40 போட்டீங்களா? நானா போட்டேன். ஹையத்து சரியாவலாம் என்னோட மோதிச்சு, எந்த ஹைஹாத்த சரியாவும் நான் பார்க்கல. அது தெரியுமா, அவங்க எல்லாம் கூப்பிடும் போது நான் இந்த கூட்டங்களுக்கு கூட போகல. அவங்களுக்கும் சொன்னேன், நீங்க கவர்மெண்டா இருந்துக்கங்க, நான் தனியாரா இருந்துக்கிறேன். இன்னைக்கு அதே தனியாரத்தை வந்திருக்கிறேன், அவர் தௌஹீத் ஜமாத் சார்பா வரல, பிஜே ஜெயினுல் ஆபிதீனா தான் அவர் வந்திருக்கிறார், நான் சைஃபுத்தீன் ரசாதியா தான் வந்திருக்கிறேன். எனக்கு பின்னால ஆளு உட்கார்ந்துருப்பாங்க, அது வேற விஷயம், அந்த இயக்கத்தின் சார்பா வரல. நீங்களா நானா அந்த ஆன, இதுதான் இங்க விஷயம். நான் செஞ்சதை நீங்க சொல்லுங்க, கிளிப் போட்டு காட்டினீங்க, யார சூழல்லான்னு அந்த பொம்பளைய பார்த்து கேட்டறான். நான் திரும்பவும் போய் நான் பேசினேன், திரும்பவும் அந்த பேச்சை கேட்டேன், அவங்க காட்டின பிள்ளைங்க கிளிப்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எனக்கு முழு டவுட் இருக்குது அதுல, இது செட்டிங் மாதிரி தெரியுது, எனக்கு இது செட்டிங் மாதிரி தெரியுது. நான் இன்னமும் நான் முழுமையா சொல்லல, ஒரு சந்தேகத்தை சொல்றேன். ஏண்டா அதுல வீடியோ கிடையாது, ஆடியோ வந்திருக்குது, சம்பந்தம் இல்லாம யார சொல்லலாங்கிற வார்த்தை உடல் வந்திருக்குது. ஒன்று எங்க வாய் தவறலால வந்ததா, அல்லது அந்த சம்பவத்தோட ஒட்டி பேசப்பட்டிருக்குதா, அல்லது ஒட்டி வைக்கப்பட்டிருக்குதா, எனக்கு தெரியல. நான் அதனுடைய முழு சீடி இன்ஷால்லா உங்கள்கிட்ட இருந்து கேட்பேன். வாங்கிட்டு பேசி உண்மையில பேசி இருந்தால், யார சூழல்லான்னு நான் இங்க சொல்லி இருந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் என்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்பேன். பொய் அல்லது நீங்க நல்லா தெரியும், அதுக்கு முன்னால அந்த சம்பவத்தை நான் கேட்டேன். இப்ப மாயிதே அஸ்லமியுடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டு வர்றேன், மாயிதே அஸ்லமியுடைய விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரும்போதே இந்த பொம்பளையுடைய மசாலாவை எடுத்து சொல்றேன். இடையில ஒரு யார சூழல்லான்னு வந்திருக்குது, நான் அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப மதுகப்பு மீது அவதூறு சொல்லி பெரிய ஒரு கலங்கத்தை உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னதுக்கு தான், அப்படி ஒன்றும் கலங்கம் சுமத்த முடியாத அளவில் உங்க நூல் இல்லை, அவர் சொன்னதை விட ஜாஸ்தியா தான் இருக்குதுங்கிறது தான் நான் சொன்னது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அது தலைப்பு அல்ல, இந்த தலைப்புக்கு வரமாட்டோம், அது வேற தலைப்பு. நேற்று என்ன சொன்னாரு, நேற்று என்ன சொன்னாரு, தலைப்புக்கு அப்பாற்பட்டது எதுக்கு சொல்றீங்க, நாளைக்கு தான் இருக்குது வேற தலைப்பு, அதையா இப்ப சொல்றீங்கன்னு கேட்டா, தலைப்புக்கு மதுரையில் ஒன்று தெரிஞ்ச திருச்சியில் ஒன்று தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லத்தான் செய்ய வேண்டாரு. தலைப்புக்கு அப்பாற்பட்டா இருந்தாலும் சொல்லுவேன் சொன்னார். அதுபோக இது தலைப்புக்கு அப்பாற்பட்டதும் இல்லை. இங்கே ஒரு வாதம் வைக்கப்பட்டால் அது தலைப்புக்குள்ள சேர்ந்து விடும். நீ வாதம் வைக்கிறீங்க, அது அந்த அந்த நூல் மீது பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், பெரிய பிரச்சாரம் பண்ணி விட்டார்கள். அப்படி உள்ள நூல் இல்லைங்க அது அப்படின்னு சொல்லும் போது அதில் உள்ளதை சுட்டி தானே காட்டுறோம். இது என்ன தலைப்புக்கு அப்பாற்பட்டது, அப்படி அவங்க சொன்னது விளக்கமா தானே சொல்றோம். அதை ஒன்று வச்சுக்கிறேன். அதுல இப்பதான் இது சொன்னார், இதுக்கு முந்தைய சொல்லியிருக்காரா அப்படிங்கிறாங்க. இதுக்கு முந்தி இப்படி பெசிபிக்காக நாங்கள் சொல்லல, ஸ்டார்டிங்ல நாங்கள் எப்படி இருந்தோம், என்ன மாதிரி கொள்கையில் இருந்தோம், மதுகப்பில் இருந்தோம், ஆள் அதிசல இருந்தோம், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி, இப்ப சொன்ன கிதாபு அங்க கூட இல்லாம இருந்தோம்னு அதெல்லாம் சொல்லி ஏராளமான ஊர்களில் பேசி ஆன்லைன் பிஜேக்குள்ளே அதெல்லாம் எடுக்கலாம். உனக்குதா சொல்லி இருக்கிறோம், நாங்க நீங்க கேட்டதுக்காக நாங்க சொல்றது இல்ல. கூத்தாநல்லூர் மீட்டிங்ல கூட நிறைய அந்த பழைய சம்பவங்களை சொல்லும்போது பாதி விஷயங்கள் வந்திருக்கிறது, சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு வார்த்தையில மன்னிப்பு கேட்டு போங்க அப்படின்னு கேட்கிறாங்க. காரண மன்னிப்புனா எது மன்னிப்பு, இயலாத நேரத்தில் ஒருத்தன் இருக்கிறத பயன்படுத்தினால் மன்னிக்கிறதுக்கு உள்ளது இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி மேல இட்டு கட்டினா அது மன்னிப்பு கேட்கறதுக்குரிய விஷயம், எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கணும். சபையில் எத்தனை ஊர் மக்கள் இது கேட்டு செயல்படுத்துவாங்க, ரசூலுல்லா பேர்ல ஒன்ன சொல்லிட்டா அது மார்க்கம், அது இபாதத்து, அது வணக்கம். அதை கேட்டு அமுல்படுத்த ஆரம்பித்து விட்டார்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும், அவங்களுக்கெல்லாம் போய் சென்றடையணும்னா அதை சொல்லணும் நீங்க. அதனால மன்னிப்பு நீங்கள கேட்கணும், ஒன்று ஒன்றுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, உறுப்பு சிறிதா இருக்குன்னாரு, வரத்தானே போறேன் வாங்கன்னு தானே சொல்றேன், சொல்லுங்க. அதை உறுப்பு சிறிதா இருக்குதுங்கிறது விவாதம் என்ன, அதுல நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க என்ன சொல்றோம் பேசணும். எடுத்து வைங்களேன், மேம்போக்கா லிஸ்ட் போடுறாரு. நான் சொல்வதெல்லாம் என்னன்னு கேட்டா, நீங்க சொல்றீங்க முதல் ரெண்டு சொன்னீங்க, புகாரி விஷயத்துல எவன் பார்க்க போறான்னு சொன்னாரு, பத்துவா கொடுக்கும்போது சொன்னீங்க, அது விளக்கு என்ன விளக்குனீங்களா, மேம்போக்கா குற்றஞ்சாட்டுறது என்ன சொன்னா அது விளக்கி இன்னென்ன விஷயம் விளக்கணுமா இல்லையா. அதே மாதிரி வந்து இப்பவும் அதைத்தான் சொல்றாரு, உறுப்பு சிறிதா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, திருத்துனீங்களா போனீங்களான்னு, இது என்ன இதை வாதமா, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க, அதுக்கு நான் என்ன சொன்னேன், இப்ப இதுக்கு நான் என்ன சொல்லணும், அப்படி சொல்லுங்க கேட்கிறேன், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேடையில் ஒருக்கா பேசினாரு சம் சொல்லுவதான்னு சொல்றீங்க, அது என்னன்னு முழுசா சொல்லுங்க, அதுக்குள்ள பதில் இருக்கு. அதுல முழுசா சொல்லுங்க, சம் சொல்லுவதா போய் ராஜி சொன்னார்னு ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அது என்னன்னு வாதமா வைக்க தானே சொல்றேன், லிஸ்டா வைக்காதீங்க. அது அது என்ன விஷயத்தை வச்சு நான் பொய்யங்கிறீங்க, என்ன விஷயத்தை வச்சு நான் ஃப்ராடு பண்ணிட்டேங்கிறீங்க அப்படின்னு, இந்த பாருங்க இது விஷயம், இந்த அருக்கு இந்த ஆதாரம், இந்த ஆதாரத்தை நீ பொய்யன்னு சொல்லுங்க, ஒன்னும் சொல்லாம அதை அப்படி செஞ்சா இருக்கிறீங்க. தாவூத் நபி பத்தி என்ன சொன்னீங்க, அட சொல்லுங்களுங்க, அத தாவூத் நபி பத்தி நான் என்ன சொன்னேன், அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தேன், அது என்ன வகையில் அது தவறா இருக்குது, என்ன வகையில் பெரிய மிஸ்டேக், அது வாதமாவது நீங்க வைக்கணும், வாதமா வைங்கிறேன், வாதமா எடுத்து வைங்க. அந்த காஜியானி விஷயம் நீங்க அதை இன்னைக்கு வைங்க, வாதமா நீ தான் வைக்க வேண்டிய தலைப்பு, வைங்கிறேன். ஒவ்வொரு வாதமா வச்சு இதுல நீ ஃபிராடு பண்ணிட்ட, இதுல வேணும்னு திட்டமிட்டு திருமணம் ஃபிராடு பண்ணிட்டேன் சொல்லி சொல்லுங்க. அது என்னாச்சு, தாவது என்னாச்சு, அவர் என்னாச்சு, இது என்னாச்சு, இத வாதம். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒன்னும் என் மேல சொல்லலுங்க, ஒன்னு சொல்லலுங்க, போற போக்குல சொன்னாரே தவிர ஒன்னு சொல்லல. நான் நஜாத்தில் எழுதினதுதான், அது காரணம் சொல்லிட்டேன், முடிஞ்சு வச்சுக்காத. அதை விட ஒரு சிறந்த எந்த அறிவாளத்தை கேட்டாலும் இது கரெக்ட் தானே மனசுல செய்ய முடியும். நீங்க வேண்டா ஒரு இதுல ஊறி போயிருக்கனால வேற ஒரு மாதிரி நீங்க பார்க்கலாம், கரெக்ட் தானே அவர் சொல்ற விஷயம் கரெக்ட் தானே இருக்கு, மனசன் இருப்பான், இது ஒண்ணு வேணுங்கிறது ஒண்ணும் இல்லையே, இதுதான் விஷயம். அது இந்த விவாதத்தை எல்லாரும் பார்த்துட்டு உலகம் மூலம் பார்த்துட்டு இருக்கிறது, இனியும் பார்ப்பார்கள், புரிந்து கொள்வார்கள். ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில ஊறி போனவர்களுக்கு சில திருப்தி அளிக்காத விஷயமா இருந்தால் அது பத்தி கவலை இல்லை, இதுதான் கரெக்ட். ஆனா மத்த ஏதாவது சொன்னீங்களா, நான் சொன்ன அனைத்துக்கும் நேற்று சொன்னது மாத்தி மாத்தி பேசுனீங்கள, ரசூலுல்லாஹி மேல இட்டு கட்டி ஊமை செய்தான் சொல்லி அது ஹதீஸ் இல்லைன்னு சொன்ன பிறகு ருவிய சொல்லப்பட்டிருக்குங்கிறத வச்சுக்கிட்டா ஹதீஸ் சாதிக்கிறீங்களே,
ஆமா அது சனது இல்ல அறிவிப்பாளர் மூலம் அதிசயம் இல்ல பொய்யா நான் சொல்லிட்டேன் அல்ல பொய்யா எவனோ சொன்னதை நம்பி நான் சொல்லி தொலைச்சு விட்டேன்னா சொல்லலாம்ல அப்ப ரசூலுல்லாஹி மேல சொன்ன அப்படி பொய்யா நீடிச்சுட்டே இருக்குதே அதுக்கு அடுத்து என்ன செட்டிங்ங்கறீங்க யார ரசூலுல்லாஹிங்கற செட்டிங் இது செட்டிங்ங்கறத இது ஒண்ண மட்டும் வச்சுக்கிறோமா இந்த கேசட்டை இது ஆய்வு செய்வதற்கு டிபார்ட்மெண்ட் இருக்குது ரெண்டு பேரும் கொண்டு கொடுப்போம் அதுல உண்மைன்னு வந்துருச்சுன்னா இனிமே மார்க் சொல்லுவாங்க அது உண்மை டாபிக்கா வச்சுக்கிறோம் இவ்வாறு எதுவுமே வேணாம் செட்டிங்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு ஒரு விவாதத்தில் செய்வானாச்சு அப்ப நீங்க பேசின விஷயத்தை ஆடியோ வேற வர சரி ஆடியோ கண்டுபிடிக்கலாத இப்ப செட்டிங் நுழைஞ்சா அதை கரெக்டா கண்டுபிடிக்கிறது டெக்னாலஜி இருக்கிறது ஒரு ஆளுடைய குரல்ல மிமிக்கிற மாதிரி பேசினா கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் எங்கன ஜருக்காவது எங்கன விட்டுறா எங்கன மேட்சாக மாட்டேங்குது அப்படிங்கிற நுணுக்கமான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பார்கள் அதுக்கு துறை இருக்கிறது அந்த விஷயத்துக்கு வாங்க அளவுகளை வைப்போம் நான் செட்டிங் செஞ்சுட்டேன் வைங்க அப்ப வந்து நான் எனக்கு தகுதியே கிடையாது இதுக்கு மிஞ்சின ஒரு அயோக்கியத்தன எதுவுமே கிடையாது அதனால நான் மார்க் கொஞ்சம் ஒரு தகுதியில் நானும் ஒத்துக்கிட்டு அலஹம்துலில்லாஹ் ரிப்போர்ட் வாங்கிட்டு போயிருவோம் அப்ப நீங்க செட்டிங் அவதூறு சொன்னீங்கன்னா அதை முடிச்சுக்கிறோமா இதே அளவுகளை வச்சுக்கிறோமா அதை சொல்லுங்க செட்டிங் எல்லாம் கிடையாது உள்ள பேசினதுதான் நாங்க இவர் இவர் செட்டிங் பண்ற அளவுக்கு என்னங்க என்னங்க இவர் தேவை எங்களுக்கு இவர் யாருங்க இதை போய் இப்படி செட்டிங் பண்ணா எத்தனை இது மாதிரி லட்சம் பண்ணலாமே ஒரு பொம்பளைட்டில் இது பண்ண மாதிரி பேசக்கூடிய செட்டிங் இருக்கலாமே இத குரான் ஹதீஸ் விஷயத்தில் அந்த கான்செப்ட் மொத்தத்தில் வரும்போதே உங்களுக்கு தெரியும் அது சீடி கேட்கறீங்க சீடி கேளுங்க தர்றோம் நீங்களே போட்டு பாத்துக்கிற வேண்டியதான் அதனால ஒரு செட்டிங் கிடையாது அந்த உங்க உங்க சீடிகளை விற்கக்கூடிய இடத்துல போய் நாங்கள் வாங்குறோம் வாங்குறது எடுத்து என்ன செய்யறோம் அதுல இருந்து வெட்டி எடுக்கிறோம் அவ்வளவுதானே தவிர எந்த ஒரு சேர்த்தல் நீக்குதோ அதெல்லாம் செய்ய மாட்டோம் வெட்டுவோம் எது தேவையாதான் ஒரு மணி நேரத்துக்கு போட முடியும் தேவையான பாயிண்ட்ல வெட்டுவோமே தவிர நடுவுல நுழைக்கிற விஷயம் ஒண்ணுமே கிடையாது நல்லா விளங்கிக்கிறங்க அடுத்து என்ன இப்ப ஹதீஸ் எல்லாம் மறுக்க வச்சுட்டாங்க இது திருப்பி திருப்பி மூணு நாளும் சொல்றேன் நேற்று மூணு விஷயம் மூணு தடவை சொல்லிட்டார் அதாவது கிறிஸ்தவரோட வேலை பண்ண போனோமா அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி சில ஹதீஸ் இல்லைன்னு சொல்லிட்டோமா இவனோட வேலை பண்ண போனோமா அவனுக்கு அதை விட்டுட்டோமா விவாதத்தில் ஜெயிக்கிறதுக்காக வேண்டி ஹதீஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்கிறாரு அது என்ன ஹதீஸ் அது என்ன அது சரிதானா நாங்கள் மறுத்தது சரியா மறுக்காம இருந்தது சரியா அதை வாதமா வைங்க கிறிஸ்துவ விவாதத்தில் ஒரு விஷயம் வந்தது நாங்கள் அது ஹதீஸ் இல்லைன்னு சொன்னோம் வாஸ்தவம் தான் அதுல என்ன வாதம் நீங்க வைக்கிறீங்க அதுல இருந்து சரின்னு வச்சா சரின்னு வாதிடுங்க அந்த ஹதீஸ் சரிதான் என்று வாதிடுங்க சரி இல்லைன்னா சரி இல்லைன்னு நான் வாதிடுறேன் அப்ப போற போக்குல ஏன் சொல்றீங்க எதுவுமே போற போக்குலாம் சொல்றாரு ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அதை வச்சு அதை நிறுவி இந்த வாசகத்தை அவர்கள் கேட்டார்கள் இந்த வாசகத்தை நீங்கள் சொன்னீர்கள் இப்படி அதை மறுத்தீர்கள் ஆனால் இதை மறுத்திருக்க கூடாது அப்படித்தான் வாதம் பண்ணு மறுத்திருக்க கூடாது இது ஆந்தத்திக்கான செய்தி தான் நாங்கள் நிரூபிக்கிறோம் சொல்லுங்க அதுக்கு நாங்கள் பதில சொல்றோம் அப்ப ஏத்துக்கிறதா நிரூபிக்கிறதாங்கிற விஷயம் சபைக்கு முன்னாடி நினைஞ்சிருக்கேன் விளங்கி போயிருக்கேன் இன்னும் எத்தனையோ மறுப்பார்களோ தெரியவில்லை தெரியாது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் எப்படி தெரியும் இன்னும் எத்தனை மாறுவார்களோ தெரியாது மாறலாம் இப்ப இருக்கிறதை விட சிறந்த ஒன்று கிடைத்தால் மாறுவோம் இது வெக்கப்படுற விஷயம் இல்ல தப்ப ஒத்துக்கொள்வது வெக்கமே கிடையாது நான் பிடிச்ச பிடி பிள்ளையார் மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு ஒண்ணு சரின்னு நினைக்குவோம் சரியில்லைன்ற ஆதாரத்தை சுட்டி காட்டினால் அது 25 வருஷமா செஞ்சோம் நாங்க பார்க்க மாட்டோம் மாறத்தான் செய்வோம் இமாம்கள்லாம் நீங்க சொல்ற இமாம்களே மாறி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்கள்ல வந்து ஹிதாயாங்கிற கிதாபில் எழுதிக்கிறாங்க அவர் இவனே சொல்ற லம் மஜித்ல கொடுக்கிறாரு இதை நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு 200 ஹதீஸ் சொல்றாரு 200 ஹதீஸ் ஹிதாயாவில் இருக்குது அப்படின்னு நான் பார்த்ததே இல்லைங்கிறார் இப்னு ஹஜர் அந்த 200 எடுத்து வச்சு ஆய்வு பண்ணுவோமா 200 சனதன் உங்களுக்கு நிரூபிக்க இயலுமா 200 எடுத்து ஆய்வு பண்ணோம்னா நூற்று கணக்கில் இல்லாத வரும் 100க்கு மேல இல்லாத வரும் அவருக்கு இப்னு ஹஜருக்கு தெரியலங்கிறார் நான் பார்த்தது இல்லைங்கிறாரு நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் என்ன பாத்துக்கிறங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதனால வந்து நீங்க வாதம் வைக்கிறதா இருந்தா கரெக்டா தெளிவா நீங்க வாதம் வைக்கணும் நிறைய வாதம் எனக்கு எதிராக வச்சிருக்கீங்க நிரூபிக்கிற விதமா வைக்கல போற போக்குல வைக்காதீங்க அந்த அப்படி செஞ்சீங்க என்னெல்லாம் உமர் அப்படி பேசிவிட்டார் அபூபக்கர் பேசிட்டார் சொல்லுங்க தாராளமா சொல்லுங்க அது போற போக்கா சொல்லாதீங்க என்ன விஷயத்தை பேசினாரு என்ன மாதிரி தோரணையில பேசினாரு என்ன கருத்துல பேசினாரு அது சரியா அப்படின்னு அதை ஒரு கருத்தை வாதமா வச்சுதான முடிவு பண்ணனு ஒரு துணுக்குல சொன்னாருன்னு சொல்லி போற போக்குல சொல்லிட்டு போனீங்க அது வாதமாகும் அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்றது என்னுடைய கருத்தை நான் எப்படி சொல்லி நான் இட்டுக்கட்டல நான் பொய் சொல்லல நான் கரெக்டா தான் சொன்னேன் நான் எப்படி நிறுவுறது
அதுகளுக்கு சில விஷயங்கள் எனக்கே தெரியாம இருக்கும், நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க, போடுங்க அது விவாதமாக்குங்க, முடிஞ்சோம் விவாதமாக்கு பதில் சொல்றோம். அதனால அது ஒண்ணாச்சா, இன்னும் சொல்ல போனா இவர் வேணும்டே திட்டமிட்டு தான் செய்வதன் ரசாதையை வந்து போய் சொல்லுவாரு என்பதற்கு அந்த இது போடுறதுக்கு டைம் இருக்காது. குறிப்பு மட்டும் முதல்ல சொல்லிக்கிறேன், அடுத்த தொடக்கத்தில் வரிசையை நான் போடுறேன். இப்னு அரபிங்கிற ஆளை பத்தி இவர் எனக்கு தெரியவே தெரியும், அப்படி சொல்லவே இல்லை பேசவே இல்லைன்றார், புகழ்ந்தெல்லாம் பேசலன்றார். அப்புறம் பார்த்தா அவரை புகழ்ந்த புகழும் என்னென்ன மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அவர் தப்பான ஆள் தான், என்ன எத்தனை இப்னு அரபி சம்பந்தமா எட்டு பல்ட்டி போட்டு காட்ட போறான். அப்ப நேரத்தை மாட்டிக்கிற போது மாறிக்கிறது, தேவைப்படும் அடுத்தவர் என்ன வாதம் வச்சாலும் அந்த இபுன் அரபியை போட்டுதான் இப்ப வைக்கிற வாதத்துக்கு நான் பதில் சொல்லுவேன். அப்ப இந்த எட்டு தடவை என்ன மாதிரிலாம் மாறுறா நீங்க பாத்தீங்கன்னா, வேணும்னு தான் செய்யறாரு, அழகா மாறுற மாட்டிக்கிறப்ப பல்ட்டி அடிக்கிறாரு, அதுல ஒருத்தன் கழி கிட்ட மலைக்கிட்டு பல்ட்டி அடிக்கிறாரு, அதுல ஒண்ணு கிட்ட அப்படி அடிக்கிறாரு. இவர் சொந்த சரியான சந்தர்ப்பவாதி, இவர் சத்தியத்துக்கு கட்டுப்படுற ஆள் கிடையாது, உண்மை ஒத்துக்கிறார், நல்ல மனம் முரண்டா இதை செய்யறாரு என்பதை நீங்கள் அந்த எட்டையும் வரிசையா நீங்க கேட்டீங்க சொன்னா அதை வந்து நீங்க என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். நீங்க அடுத்து ஒரு தகல்ல கும்பி அகலாக்கு இல்லான்னு அதை சொன்னாங்க, ஆதாரம் தந்துட்டாங்க பேப்பர்ல, என்ன பேப்பர்ல இருக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்ல கும்பி அகலாக்கு இல்ல, அழகான ஆதாரம் வேற ஒண்ணுமே அவசியமே இல்ல. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகல்ல கூட இல்ல.